சாமி, அர்ச்சனை. என் தங்கச்சி விஜயா பேருக்கு. மகா நட்சத்திரம் தானே? ஆமாங்க சாமி. பிள்ளையாரப்பா, என் தங்கச்சி நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும். அவ சட்டப்படிப்பு முடிஞ்சு சீக்கிரம் வக்கீலாயி பேரும் புகழும் பெற நீதான் அருள் செய்யணும். என் தங்கச்சி விஜயாவோட பிறந்த நாள். அவ பேரு கட்சி செஞ்சேன். இந்தாங்க ஐயா, இந்த விபூதி பிரசாதத்தையும் இந்த 100 ரூபாய் ரொக்கத்தையும் அவ பேருக்கு அனுப்பி வைங்க ஐயா. நான் நல்லா இருக்கேன். பணம் வேணுங்கிற போதல் எழுது, உடனே அனுப்பி வைக்கிறேன். ரெண்டு வார்த்தையும் எழுதி போடுங்க ஐயா. ஏமா, போன வாரம் தானே 300 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வச்ச. மறுபடியும் எதுக்கு? என் தங்கச்சி என்ன சாதாரண படிப்பா படிக்கிறா? பட்டணத்துல வக்கீலுக்கு எல்லாம் படிக்கிறா. பெரிய பெரிய புஸ்தகமெல்லாம் வாங்க வேண்டியிருக்கேன் ஐயா. பணம் காசு இல்லைங்கிற கவலையினால அவ படிப்பு கெட்டு. ஜானகி, உன் தங்கச்சி போறதுக்கு நீ படுற பாடு அவளுக்கு தெரியாதும்மா? எனக்கு தெரியாதுங்களா? என் தங்கச்சி பிறந்த அறையிலேயே எங்க அம்மா புணமாயிட்டாங்க. அதே ஏக்கத்துல எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல காலம் ஆயிட்டார். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்திலேயும் எங்க கிட்ட அன்பு காட்டுற உங்க ஆதரவுலேயும் நானும் என் தங்கச்சியும் வளர்ந்தோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அவ சின்ன வயசுலயே எதுக்கு எடுத்தாலும் சட்டம் பேசுவான். அதனால அவ ஆசைப்படி அவளை வக்கீலுக்கே படிக்க வைக்கிறேன். அவ படிப்பு முடிஞ்சு பட்டம் வாங்குற வரைக்கும் என் கஷ்டங்கள் எல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது இல்லைங்களா? கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டிகளோட ஆலமரமா தழைச்சி செழிச்சு இருக்கவே ஒரு தனி மரமா நின்னு வாழ்க்கை புயல தைரியத்தோட சமாளிக்கிறேன்னா உன் தங்கச்சி ஒருத்திக்காகத்தான். ஆண்டவனுக்கே நல்லா தெரியும்மா. நான் வர்றேன்மா. விஜி, விஜி, உங்க அக்கா அப்படி என்னடி எழுதியிருக்கு? நேத்து என் பிறந்த நாள். அக்கா லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது. இந்தா பிரசாதம். ஏண்டி விதி, உன் பிறந்த நாள் உனக்கே தெரியல. இது கூட உங்க அக்கா தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நல்ல கொண்டிடி நீ. அக்கானா இப்படி இல்ல இருக்கணும். எவ்வளவு அக்கறையா அர்ச்சனை பிரசாதமும் அதோட பணமும் அனுப்பியிருக்காங்க. அவளுக்கு என்னடி, அக்கா தங்கச்சி ரெண்டே பேரு. அக்கு தொக்கு கிடையாது. கிராமத்துல வீடு வாசல் நிலம் நீச்சு பெரிய வசதி. இவ கேட்கலனாலும் கேளு கேளுன்னு லெட்டரும் பணமும் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஒரு அண்ணன் இருக்காரு, போட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு. அவர் போட்டோவும் சரியா எடுக்கிறது இல்ல, என்னையும் சரியா கவனிச்சுக்கிறது இல்லடி. உங்க அக்கா நாங்கெல்லாம் பாக்கணும் படி. பாக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் விஜய்க்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. விஜய், உன் பிறந்த நாளைக்கு எங்களுக்கெல்லாம் என்னடி பரிசு? நீங்களே ஸ்வீட் வாங்கி நீங்களே சாப்பிடுங்க. ஹே விஜி, கள்ளி, உனக்கு என்ன அவசர வேலைன்னு எனக்கு தெரியாதா? என்னடி சொல்லுடி. இந்த லா காலேஜ் விஜி கிட்ட சட்ட நுட்பம் கேட்கறதுக்காக திட்ட விவரங்களோட இன்ஜினியரிங் காலேஜ் சங்கர் காத்துக்கிட்டு இருப்பாரு. சட்டமும் திட்டமும் சேர்ந்து கொட்டை அடிக்க வேண்டியதானேடி. ஏப்பா பார்த்து வரக்கூடாது. ஏயா,
நீ பாத்துற கூடாதா? நான் பார்த்து தான் வந்தேன். ஆ பார்த்து வந்தேன். ஏதோ பாத்துக்கு வந்து ஜமால் மோதி போட்டே. இந்த மாதிரி கண்டபடலாம் பேசாதமா. சரிங்களா? என்ன சொன்னீங்க நீ பாட்டுக்கு? என்ன மோதி போட்டு கலாட்டா பண்றேன்னு? அது யாரும் கேட்கிறது இல்லையா? போலீஸ் போலீஸ் உடஞ்சு போச்சு. பேசாம 10 ரூபாய் கொடுத்துரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா எல்லாம் வைக்கல. இன்னைக்கு ஒன்னால 10 ரூபாய் பழுத்து போச்சு. நீங்க செஞ்ச தப்பு இல்லையா? தப்பு தான். இல்லனா விட மாட்டியே. நியாயத்துக்கு முன்னால வேண்டியவங்க வேண்டாதவங்க பார்க்க மாட்டியே. ஆனா நான் இன்னைக்கு தப்பு செஞ்சதுக்கு நீதான் காரணம். எனக்கு அம்மா கேமரா பைத்தியம். உனக்காக ஒரு கேமராவும் பைனாகுலர்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தேங்க் யூ. பொன்னானிக்கு நிலவரசி, நமது புஷ்பக விமானத்தில் போகலாமா? கண்ணானே என் காதலரே, அந்த பக்கம் பார்க்காம நேரா விட்டுவீங்களா? யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அப்படி போயிடுவோம். போறியா இல்ல யார் கூடவாவது எடுத்துக்க போறியா? யார் கூடவாவது எடுத்துக்க? அதுக்கு என் ஃப்ரெண்ட் விஜயாவை பார். பாத்துட்டேன். இங்க ஓட்டுடைய வரைக்கும் வந்தாச்சா? எதிர்பார்த்தேன். எப்படி டி? என் தங்கச்சி ஒரு நாய். நாய் துப்பறியிற விஷயத்துல கால் குற்றவாளிகளை மட்டும்தான் நான் மோப்ப முடிப்பேன். அண்ணா கேமரா வச்சிருக்கேன். விஜயா கேமரா இருக்கு, எடுத்துட்டு போடு. தேங்க்யூ விஜய். வரேன்டி. நானும் வரேன்டி. ஒரு நாளைக்கு ஒரு தடவாவது பிரியாண்டா. உன் தங்கச்சி பெரிய குறும்புக்காரிடா. சும்மா வா. என் தங்கச்சியாச்சே? ஏண்டா அவன் நல்ல இடமா பாக்குறதானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம். பேரு ராகவே. ஊரு படிப்பு முடியட்டேன்னு காத்துட்டு இருக்க. எங்க ஊரு உன் போட்டோ சொல்லி அவங்க மாத்திக்கிறான். வேற வழி இருக்குது. ஒரு தங்கச்சி அவளே போயிட்டான்னா வேற ஒரு தூக்க வேண்டிதானே. ஆமா விஜய விஷயம் என்னாச்சு? முதல்ல அவ வக்கீல் டிகிரி வாங்கிட்டான். உட்காருங்க. போன காரியம் என்ன செய்ய? பணம் கிடைச்சதுங்களா? இல்லம்மா. இல்லையா? ஏயா உன் தங்கச்சி படிப்புக்காக இந்த வீட்டையே பணம் கடன் வாங்கிட்டோம். இல்லையா? இப்போ மேற்கொண்டு எதுவும் கொடுக்க முடியாது. அப்புறம் நானும் அதோட விடலம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க பலர கேட்டு பார்த்து கிடைக்கல. ஏன் உங்ககிட்டயே ஏதாவது ஒரு விலை பேசி வீட்டை வித்துட்டா என்ன? நீ என்னம்மா சொல்ற? சாப்பாட்டுக்குன்னு இருந்த நிலத்தையும் வித்துட்ட,
இப்ப உனக்குன்னு இருக்கிற ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதானே அம்மா? இந்த வீடு ஒண்ணுதானே? இல்லையா, எனக்கு எப்பவும் இருக்கிற ஆஸ்தி என் தங்கச்சி ஒருத்திதான். கடைசி வருஷத்துல பணம் இல்லாம நின்னு போச்சுன்னா இவ்வளவு நாம் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். ஒண்ணும் யோசிக்காதீங்க. அழியாத சொத்து, அழியக்கூடிய சொத்தை விக்கிறதுல தப்பில்ல ஐயா. வீடு என் பேர்ல தான் இருக்கு. தங்கச்சிக்கு மட்டும் தற்சமயத்துக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் ஐயா. ஏம்மா, இதுக்கப்புறமும் உன் தங்கச்சி பணம் கேட்டா என்னம்மா செய்வ? நாளைக்கு ஆக வேண்டியதை அவன் பார்த்துக்க வேண்டியதை நீங்க பாருங்க ஐயா. சாசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லது. இல்ல, புக் வந்த நேரத்தில் இந்தாங்க. தங்கை விஜயா எழுதி கொண்டது நலம். நீ அனுப்பிய பணமும் கடிதமும் கிடைத்தன. சந்தோஷம். நிற்க, இந்த வார விடுமுறையில் நானும் என் ஹாஸ்டலைச் சேர்ந்த தோழிகளும் உல்லாச பயணம் போகிறோம். வழியில் நம் கிராமம் இருப்பதால் என் தோழிகளுடன் வந்து உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உடனே திரும்புகிறோம். ஐயாவுக்கு என் வணக்கம். மற்றவை நில். பிரியமுள்ள விஜயா. என்னையா இது? ஒரு வழியா பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜயா ஊருக்கு வருவா? அவள் சமாதானப்படுத்திடலாங்க நம்பிக்கையிலதான் அவளுக்கு தெரியாம வீட்டை வித்துட்டு இங்க குடி வந்தேன். டே சங்கர், மகாபலிபுரம் போகலான்னு சொல்லி எங்களை மடக்கி இங்க ஏன் கூட்டிட்டு வந்தன்னு இப்பதான்டா புரியுது. காதலுக்குரிய பாக்குறதுக்குன்னு ஒரு பிக்னிக்கா? டே, உன்னோட சிட்டுக்குரிய வந்திருக்கடா, நீயும் பாருவிகளா. குருவிகளா, உல்லாச குருவிகளா, தாரிகளா, பதில் கருவிகளா, தடையின்றி கருவிகளா. குழந்தைகளே, குழந்தைகளே, காலேஜி குழைகளே, பெருவிகளே, தடையின் பெருவிகளே. மஞ்சளை மறந்ததும் ஏழரை புரண்டது ஏன்? காப்பி குடிப்பது ஏன்? ஏன் வெட்டியை மறந்தது ஏன்? ஏன் ஏன் நீ சந்தது ஏன்? ஏன் ஏன் பாட்டிக்கு பவுடரும் ஏன்? ஏன் ஏன் பகட்டி தீருவதும் ஏன்? ஏன் அக்காவை பார்க்க போறோம். நீங்களும் வரீங்களா? இந்த பயிரை விட்டுட்டு நான் மட்டும் வந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அதோட டேஞ்சர் ஆச்சே.
கிராமத்துக்கு ஜோடி ஜோடியா போனா பாக்கிறது நல்லா இருக்குமா? வந்துட்டாங்க வந்துட்டாங்க. கிஷ்கிந்தா கூட்டம் வந்தாச்சு, நீ ஊருக்கு போய் சேரு. ஹே சங்கர், உன் குருவி எங்கடா? அவள் பாருங்க போனாளே. வாங்கடா போலாம். மனு, எங்க அக்காவை பாக்கணும் பாக்கணும் துடிச்சிங்களே, இப்ப பாருங்க இதுதான் எங்க அக்கா. என்ன பெத்த அம்மா, வளர்த்த அப்பா, அண்ணன், தம்பி, சொத்து, சுகம், உயிர், உடமை எல்லாமே என் தங்கச்சி தான். இல்ல இல்ல, அவளும் எனக்கு எங்க அக்கா தான். விஜயா அக்கா. விஜயா ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. பானு, எனக்கும் எங்க அக்காவுக்கும் இடையில இருக்கிற கரஸ்பாண்டன்ட், அதாவது கடித பாலம் ஐயா தான். இந்த ஊருக்கு நாங்க புதுசா வந்திருக்கோம்மா. ஆமாமா, நீங்க எல்லாம் வரப்போறதாக ஜாலியை சொல்லிச்சு, பாத்துட்டு போலான்னு வந்தோம். சந்தோஷம் அக்கா. உனக்காக சாக்லேட்டு, பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்கும். சாப்பிட்டு சாப்பிட்டு. ஐயோ சாமி, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க எல்லாம் வரீங்க, நான் எவ்வளவு பெரிய சமையல சமைச்சு வச்சிருக்கேன். அக்கா, உங்க சமையல் ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. இது வரைக்கும் இத மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆமா அக்கா, நீங்க எல்லாம் இப்படி நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஐயா, நீங்களே நில்லுங்க. ஐயோ சாமி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் அக்கா, விடாத, பிடிச்சு நிறுத்து. என்னக்கா இது இப்படி வெட்கப்படுறீங்க? நில்லுங்க அக்கா. ரெடி? கொஞ்சம் கொஞ்சம். இப்ப புடி. ஐயோ சாமி, கண்ணெல்லாம் பூசுதே. இப்ப நானும் அக்காவும் வானு. அக்காமா, அக்கா அடுத்த மாசம் பரீட்சை முடிஞ்சிடும், நிச்சயமா முதல் வகுப்புல பண்ணி வக்கீல் பட்டம் வாங்கிடுவேன். எனக்கு வேண்டியதெல்லாம் அதுதான்மா. ரிசல்ட் வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வக்கீலுக்கு உதவியா இருந்து பிராக்டிஸ் பண்ணலாம்னு பிரியப்பட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீ என்னக்கா சொல்ற? நான் என்னமா சொல்ல போறேன், உன் இஷ்டப்படியே செய்ய. ஏக்கா, பரீட்சை முடிஞ்சதும் இங்க ஒரு தடவை லீவ்ல வந்துட்டு போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், வக்கீல் பட்டம் வாங்கி அந்த உடையோட தான் நீ என்ன வந்து பாக்கணும். அது வரைக்கும் படிப்புல கண்ணும் கருத்துமா இருக்கணும், தெரியுதா? சரிக்கா. அக்கா, உங்களை பத்தி விஜயா எங்ககிட்ட ஆயிரம் ஆயிரம் சொல்லுவா, அவ்வளவு உண்மைதாங்கிறது இப்ப நேர்லயே பாத்துக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு அக்கா ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருந்துட்டா போதும். அக்கா நேராச்சு, நாங்க போயிட்டு வரோம். வரேக்கா. போயிட்டு வரேக்கா. ஐயா வர, போயிட்டு வர. ஐயா போயிட்டு வர. என்ன காப்பாத்திட்டீங்க ஐயா, காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. என்னம்மா இது, இப்படி ஒரு அக்கா தங்கச்சி பாசத்தை பார்க்கும்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த உனக்கு நாங்கள்மா நன்றி சொல்லணும். தாயே, நீ நீடூழி வாழணும். நான் வரேன். வீட்டை பாத்துக்கிறவன் ஐயாவும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க. அக்கா எங்க? ஓஹோ,
நீங்க இந்த வீட்டு சொந்தக்கார அம்மாவுடைய தங்கச்சியா? இப்ப அவங்க எங்க இல்லம்மா, வீட்டை வித்து விட்டு வேற இடத்து குடி போயிட்டாங்க. அக்கா வீட்டை வித்துருச்சா? எங்க அக்கா எங்க இருக்கு? தெருக்கோடியில இருக்காங்கம்மா. அக்கா, எந்த கோலத்தில் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கோலத்துக்கு நீ ஆளானியோ, எந்த உடையில என்ன பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நீ சரியில உன்னுடைய அருமை தங்கச்சி வந்திருக்கு. ஆசத்தீர் என்ன பாத்துக்கா, பாத்துக்க. விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வாங்கிட்டக்கா. ஆண்டவனே, ஆண்டவனே, நீ ஆசையை நிறைவேற்றிட்ட. என் தங்கச்சி வக்கீலாயிட்ட, என் தங்கச்சி வக்கீலாயிட்ட. அப்பா, அம்மா, நான் மரபம்மா வச்சு விளையாடிட்டு இருந்த சின்ன வயசுல என் மடியில நீங்க போட்டுட்டு போன உங்க குழந்தைய நானே வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன். வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன். அம்மா, அவளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவளை ஆசீர்வதிங்க. அக்கா, என் வாழ்வுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக எரிஞ்சு எரிஞ்சு கருகி போன தியாக தீபமே, என் தெய்வமே, முதல்ல நீதான் என் ஆசீர்வதி. நல்லாயிரம்மா, நல்லாயிரம். அக்கா, விஜயா, ஏக்கா, நான் படிச்சு பட்டம் வாங்கினா போதும்னு பரம்பரையா வாழ்ந்த வீட்டை வித்துட்டு இந்த ஓலை குடிசையில வந்து கிடக்குறியே, இது உனக்கே நியாயமா? இல்லம்மா, இதெல்லாம் உனக்கு முந்தையே தெரிஞ்ச படிப்படியோட மறந்துட்டு எங்க அக்கா தான் முக்கியம்னு உங்ககிட்ட ஓடி வந்திருப்பேன். அதனாலதாமா உனக்கு தெரியப்படுத்தாம இருந்துட்டேன். ஓஹோ, ஆமா, வீட்டை எப்ப வித்த? ஒரு அஞ்சாறு மாசம் இருக்கும். நான் தோழிகளோட இங்க வந்திருந்தேனே, அதுக்கப்புறமா? அதுக்கு முந்தைய புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை வித்தது எனக்கு தெரியக்கூடாது, நீ குடிசையில் இருக்கிறத பார்த்து என் கூட வந்தவங்க என்ன குறைச்சலாம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வீட்டை வாங்கினவங்க கிட்டே போய் பிச்சை கேட்டு அங்கேயே தங்கி இருந்து எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பியிருக்கு. அப்படித்தானே? என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குற? ஏன் இப்படி பாக்குற? உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இந்த உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பெற்றிருக்கிற கடனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த ஒரு பிறவி போதாம, இன்னும் பல பிறவி எடுக்கணுமே, அதுக்கு தெய்வம் மனசு வைக்குமான்னு பாக்குறேன். என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாக்கா, என் மேல உனக்கு இருக்கிற பாசம் உன்னை தெய்வம் ஆக்கிடுச்சு, என்ன பைத்தியம் ஆக்கிடுச்சு. தெய்வமும் பைத்தியமுமா நீயும் நானும் காலங்களையெல்லாம் கடந்து யுக யுகமா வாழ்ந்துகிட்டு இருப்போம்க்கா. வீடு போனா போகட்டுமா? நீ வக்கீல் ஆயிட்டல, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆஸ்தி. அக்கா, முத முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்பதான் எடுத்து எடுப்புல எனக்கு வெற்றி கிடைக்கும். எப்பவுமே உனக்கு வெற்றிதாமா? ஏன்னா சின்ன வயசுலயே அக்கா நியாயத்துக்காக சொந்த பந்தம்னு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதை வச்சுதாமா நான் சொல்றேன். விஜயா, விஜயா, நீ முத முதல்ல கச்சேரியில போய் பேசும்போது நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து உன்னை பார்த்து பார்த்து பூரிச்சு போவேனே. அக்கா, நாளைக்கு நீ எங்கூட பட்டணத்துக்கு போறப்படு. ஐயோ சாமி, நான் கூட வா. பின்ன இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? விஜயா, ஐயா, இது வரைக்கும் உங்க அக்கா உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுச்சு, இனிமேதாமா நாம அதுக்கு செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை செய்யணும். என்னையா இதெல்லாம்? ஆமாக்கா, ஐயா சொல்றது உண்மைதான். ஏயா, அக்கா கல்யாண விஷயமா நீங்க ஏதாவது யோசனை பண்ணிருக்கீங்களா? இனிமே தானா? இதுக்கு முந்தி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன். தங்கச்சி படிப்பு முடியட்டும், பட்டம் வாங்கட்டும், அது வரைக்கும் கல்யாண பேச்சையே எடுக்காதீங்கன்னு என்ன கண்டிச்சு வச்சிருந்தேன்ல. இப்ப படிப்பு முடிஞ்சுது,
நானும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னையா? கோயம்புத்தூர்ல ஒரு மாப்பிள்ள இருக்கிறதாவும் அவருக்கு பெண்ணு தேவைப்படுறதாவும் கேள்விப்பட்டேன். எனக்கு வேண்டியவருக்கு எழுதிருக்க, பதில் வந்ததும் நானே போய் பார்த்து பேசிட்டு வரலாம்னு இருக்கேன். அது வரைக்கும் அக்கா இங்க தனியா இருக்கணுமே. இது வரைக்கும் நீங்க தான் இங்க துணையா இருந்தீங்களோ? அம்மா, என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிக்காம இந்த ஏழை உயிர் போகாதுமா? நல்லமா, நீங்க எங்க பார்த்து ஏற்பாடு செஞ்சாலும் சரிதான், கடையோட நல்ல பேரே போச்சு. கண்டும் நிலையில எங்க ஸ்டுடியோ குடுக்குறீங்க? சொல்லி வித்தையா இவன் கையில விக்கும் போது நல்ல பேர் எடுன்னு எடுத்துட்டான். சுத்தமா தனியா வச்சிருக்கேன். வச்சிருக்க வைக்க போறேன். நெகட்டிவ் எல்லாம் நம்பர் போடு, புரியுதா? அப்பதான் ஒழுங்கா குடுக்க முடியும். ஆளு கால் மாறாது. போங்கய்யா, மூணு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்க போங்க. எப்ப நின்ன இப்படி பல வருடங்களாக நடிப்பு சான்ஸ் கிடைக்காமல் கடைசியாக தேடி தேடி அழைத்து இந்த ராஜபாட்ட அலங்காரத்தோடு நானே நடந்து வந்து விட்டேன். இந்த அறிவு கட்ட மகாராஜா, இப்போ கடை என் பேர்ல இல்லையா, அவரு பேருக்கு மாத்தியாச்சியா? நானே இந்த கடையை வித்துட்டு கோயம்புத்தூர்ல போய் போட்டோ கடை வைக்க போறேன். ஏன்னா அங்கதான் என் தங்கச்சிய கட்டி கொடுக்க போறேன். ராசை பார்த்து நான் நல்லா போட்டோ எடுப்பேன். விட மாட்டேன். எனக்கு வேண்டியது உன் கையாலேயே ஒரு போட்டோ எடு. அவன் கடக்கிறான் கலாய். இல்லையா, கடைக்குள்ள வரக்கூடாது. உடனே போட்டோ எடு, போட்டோ எடு. உயிர் எடுக்கிறீங்க எல்லாம் உன்னால வந்த கடையா? ஒரே ஒரு வாட்டி எடுக்கிறேன். எடுக்க வேண்டும். ஒன்னா எடுத்த அப்புறம் தனித்தனியா பிரிச்சு தரையா? போய் உட்காருங்கய்யா, சீக்கிரம். எங்க சீரே? உன் சிரிப்பே இதானா? வேணா, நீ வாய மூடிட்டே இரு, நான் எடுத்துறேன். அப்படியே விஜயாவையும் பாத்துட்டு வந்து. ராகவன், ஸ்வீட் நீ கல்யாணம் எங்க கோயம்புத்தூர்லயா? ஆமாடி, மாப்பிள்ளை வீட்டுலதான். அவரு என் சொந்த மாமாவோட பிள்ளை. எங்க அண்ணனுக்கும் கோயம்புத்தூர்லயே ஸ்டுடியோ வச்சு கொடுத்து அங்கேயே இருக்க சொல்லிட்டாருடி. வெரி குட். உன்னை விட உங்க அண்ணன் தான் அதிர்ஷ்டசாலி. இந்த கல்யாணத்துல இன்னும் ஒரு விசேஷம். என்ன? உன்னுடைய கண்டான காதலரும் பொன்னான இன்ஜினியருமான திருவாளர் சங்கர் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால அவரே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. அப்படியா? ஆமா, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் வராங்க. ஆனா நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா உயிர் கோவையில, உடல் சென்னையில, இது இரண்டையும் இணைச்சு வைக்க இடையில என் திருமணம். ஆடுவ
பாடுவது கோவில் மணியோசை, தேடுவது ரோஜா பூ மாலை. பெண்ணுக்கு என்ன சந்தோஷமா, சிறு ஊடல் என்றால் நாணம் தானே சந்நியாசமா. ஆடுவது வெற்றிமயில், மின்னுவது கேள்விகள், பாடுவது கோவில் மணி யோசை, தேடுவது ரோஜா பூ மாலை. நாணம் வெட்கம் எல்லாம் செல்லாதது. ஆடுவது வெற்றி மயில், மின்னுவது கேள்விகள், பாடுவது கோவில் மணி யோசை, தேடுவது ரோஜா பூ மாலை. சங்கர், சங்கர் அதுக்குள்ள தூங்கியாச்சா? என்ன மறக்கவே முடியாது. என் வாழ்நாள் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கொலகாரன் என் கண்ணுல படாம இருக்க மாட்டான். அவனை நான் போலீஸ் ஒப்படைக்காம விடவும் மாட்டேன். அப்ப நானும் உனக்கு உதவி செய்யறேன். இப்பவா எங்க வீட்டுக்கு போறேன்.
வேண்டாம் சங்கர், என் மனசு சரியில்லை. அதோட நாளைக்கு இயரிங் இருக்கு, நான் போயாகணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிச்சயமா உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே, ஆஸ் யூ ப்ளீஸ். அதனால குத்தம் இல்ல, எழுது படிக்க தெரியாதுங்க, அது ஒரு குறையும் இல்ல. பரம ஏழைங்க, பரவாயில்லைங்க. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தாங்க, இருந்த சொத்தெல்லாம் வித்து தங்கச்சிய வக்கீலுக்கு. அப்படியா? வாழ்க. இவ்வளவு நாளா நான் கல்யாணம் செய்யாம காத்துக்கிட்டு இருந்ததே இப்படி ஒரு பெண்ணுக்காக. என்ன, இறந்து போன என் தாய் இருந்தா இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாங்களோ, என் தம்பியை எப்படி பொறுப்பா கவனிச்சுக்குவாங்களோ, அப்படி பொறுப்பா நடந்துக்கிற ஒரு பெண் தான் எனக்கு தேவை. அதுக்கு அழகோ அந்தஸ்தோ படிப்போ பணமோ தேவையில்லை. மனசு திறந்து சுருக்கமா சொல்றேனே, இந்த வீட்டுல மனைவிங்கிற பெயரால ஒரு தெய்வ நடமாடணும். மனைவியை பார்த்தா கணவனுக்கு ஆசை ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, என் மனைவியை பார்க்கும் போது எனக்கு பயமும் பக்தியும் உண்டாகணும். பொண்ணோட போட்டோ பாருங்க. பேர் என்ன? ஜானகி. முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. பொண்ணு பாக்குறது மத்த சம்பிரதாயங்கள்லாம் எந்த ஆடம்பரமும் தேவையில்லை. ஐயா, எங்க அப்பா ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர், ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. இருந்தாலும் ஒரு எளிமையான குடும்பத்து பெண்ணை தேர்ந்தெடுத்துதான் கல்யாணம் கிட்டாரு. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழ வைக்கணும்ன்ற என்னுடைய அப்பாவுடைய அந்த கொள்கையை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என் கல்யாணம் ரொம்ப எளிமையான முறையில் நடந்தா போதும். கல்யாண செலவு கூட என்ன சேர்ந்தது தான். வரதா, பஞ்சாங்கத்தை எடுத்துக்கா. மன்னிக்கணுங்க, கல்யாணம் அவங்க பூர்வீக கிராமத்துல தான் நடக்கணும்னு பொண்ணோட விருப்பம்ங்க. அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு, இன்னும் எளிமையா நடக்கும். ஐயா இந்தாங்க. அப்புறம் மேல பேச வேண்டாம், நாளை பாருங்க. என்னன்னா, எனக்கு தெரியாமலே கல்யாணமா? உனக்கு தெரியாமல சங்கர், இவங்க தான் உனக்கு அண்ணியா வர போறாங்க. எப்படி? ரொம்பவும் அம்சமா இருக்காங்க. பாத்தியம்மா, கொடுத்தவன் கேட்கறதுக்கே பயப்படுற இந்த கொடுமையான காலத்துல வாங்கினவன் வலிய கொடுக்க வர்றான்னா அது நம்முடைய செயலா? அவன் முருகன், அதோட உன் மனசு உன் மனம் போல மாங்கல்யமும் குணம் போல குடும்பமும் அமைஞ்சிடுச்சுமா? மெட்ராஸ்ல சட்ட பொணங்களை படம் எடுக்கிற பையன். எனக்கு தெரியாதா, இவனை இந்த ஊர்ல தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டு பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டான். ஐயோ, மறுபடியும் கூட்ட கூட்டமா போறாங்களே. அப்படி என்னடா அதிசயமா போட்டா அடி? என்னமோ பல பலன்னு எடுக்கிறானோ, கஞ்சி தண்ணியை தடவி கொடுக்கறானோ, இல்ல ஈட்ட காய்ச்சி ஊத்துறானோ தெரியவே இல்ல. அது என்னதான் பல பழப்போ? நம்ம கேமரா சதி பண்ணது பாரு, 20 வயசுல எடுத்தா 60 வயசு மாதிரி தெரியுது. அப்பா அப்பாடி, அந்த கலை எப்படிங்கிறத நான் போய் தந்திரமா கத்துக்கிட்டு வரேன். ஐயோ, நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கேவலம்மா. ஐயோ அப்பா, நான் இப்பதானே கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன், என்ன அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. நான் போயிட்டு வரட்டுமா? அப்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். என்ன
தீபாவளி போனஸ் கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லி ஓடினேன். துரத்திட்டே வந்து செங்கல் இல்ல அறக்கல்ல அதால வச்சு இருக்காங்க. அப்ப பட்ட காயம் தான். பொங்கல் நான் கூட வச்சிருக்கேன், அபிப்பிராயமே சொல்றது இல்ல. அதனால தான் என் தொழிலே விருத்தி ஆயிட்டு வருது. ஆமா, என்ன மாதிரி போட்டு எடுக்கணும், என்ன சைஸ், என்ன போஸ்? வந்தா தலையில இருந்து கால் வர முழுசா, கால்ல இருந்து எதிர்ப்பு. இதுக்கு மேல வேணாம் இல்லையா? என்ன சார், பாட்டு பாட்டா எடுத்து கொடுங்க. அதனாலதான் முழுசா போட்டோ எடுத்து பாத்து பார்த்தா பாப்பாங்க. பாத்துக்கிறேன். நீ நம்ம பாத்து பார்த்தா எடுத்து ஒண்ணு சேர்த்து முழுசா பாக்குறியா? எல்லாரும் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க, நீங்க அங்க அங்கமா போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்து வராமே. யாரு ஏத்த போட்டோ கிடக்குறாங்க? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? டீ அடிக்கிற பய வாய வச்சு சும்மா இருக்க மாட்டானே. அவரு கடையில டீ குடிச்சிருக்கீங்களா? அவனை பத்தி ஆமா, இப்ப வந்த விஷயத்தை பேச உனக்கு என்ன சைஸ்ல போட்டோ வேணும்? ஃபுல் பிளேட்டா? இதெல்லாம் போட்டோ கிடையாது, பிரியாணி கிடையா? இல்ல சார், போட்டோ பெருசா எடுத்து கொடுங்க, அதுவும் கவர்ச்சி படமா இருக்கணும். ஐயோ அம்மா, உன்னை வச்சு போட்டோ எடுத்தா கவர்ச்சியா வராதுமா, அதிர்ச்சியா தாமா வரும். சார், நான் சினிமாவில போய் தேட போறேன், அதனால நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தா சினிமால சான்ஸ் கிடைக்காதுமா, படுத்த வாக்கல எடுக்கணும். போங்க சார். இது ரொம்ப நல்லா இருக்குது சார். அது நீ இல்லம்மா, அதனால தான் நல்லா இருக்குது. எப்படி சார் விழுந்திருக்கிறேன்? ராஜு என்னடா லவ்வா? சிச்சே, லவ்வாவது மண்ணாவது கிராக்கிடா, போட்டோ எடுத்தேன். அம்மா நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, போட்டோ எல்லாம் படபடன்னு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் போயிட்டு வரட்டுமா? இப்ப சிரிக்கிறேன், எடுக்கும் போது சிரிக்க மாட்டேங்கிறேன். கல்யாணம்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரா பொண்ணு? விஜயா தானே? எங்க அண்ணனு கல்யாணம்டா. பெரிய மனுஷனா இருக்காரு, அவருக்கு ஏன்டா இதெல்லாம்? உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன், உங்க மச்சன் ராவனை பார்த்தேன், இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ல ஐயா மெட்ராஸ் போறாரு. ஆஹா, விஷயம் புரிஞ்சு போச்சு. விஜயாவை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு முழு புன்னகை. அதுக்கு வேண்டியதெல்லாம் கூட நீ செய்யிட்ட போல இருக்க. ஆமா சார். நான் கல்யாணத்துக்கு வர முடியாது, இங்க இருக்கிற வேலை தான் உனக்கு தெரியுமே. இந்தாம்மா, இத கல்யாண செலவு போச்சு. எதுக்கு சார்? பரவாயில்லம்மா, வச்சுக்க. தேங்க்யூ சார், நான் போயிட்டு வரேன். நல்லதும்மா. வெரி குட் நீ சங்கக்காரையா? கல்யாணத்துக்கு யாருமே கூப்பிடலன்னு சாதிப்ப. என்ன தங்கச்சி இது? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு குறைச்சல், நமக்கு சிரமம் கம்மி. என்ன இப்படி சொல்ற? ஜட்ஜ் வீட்டு கல்யாணம் பேரு, கோயம்புத்தூரையும் விட்டுட்டு பட்டணத்தையும் விட்டுட்டு இப்படி குக்கிராமத்துல வச்சுக்கிட்டு பாரு. ஒன்னொன்னையும் பாதிக்கு பாதி குடுமையும் சிட்டாக்கிற துண்டுமா இருக்கிறவங்க பேண்டே வேணா, இவங்க எப்படி போட்டோ எடுக்கிறது? யாரையா கேட்டா? வணக்கம், நானா கல்யாணம் பண்றேன், பந்தல் போடியா? ஜட்ஜோட தம்பி இருந்தா இன்ஜினியர்னு பேரு. கல்யாணம் எங்க வச்சுக்கிறானாக்கா? கட்டடம் கட்ட இடத்துல தான் தாலி கட்டுவாரா? பந்தல் போட்டு கடத்தல இவங்க உட்காருவாங்களா? இவங்க உட்கார பக்கம் எல்லாம் பந்தல் போடுவாங்களா? சரி சரி, நான் இங்க கவனிச்சுக்கிறேன், நீ மாப்பிள்ள தங்கி இருக்கிற இடத்துல போய் அவங்களை கவனிச்சுக்கோ. அங்கிருந்து தானே வர்றேன். அவர் என்ன நீதிபதியா இல்ல நாதஸ்வர வித்வானா? மும்முன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னங்க போட்டோ எடுக்க போறேன், கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்தாங்க. ஒரு முறை அவரை பார்த்தாலே பயமா இருக்கு தெரியுமா? ஓடி வந்துட்டு சங்கரிங்க, அவன் அங்கதானே இருக்கான், மாப்பிளைய கூட்டி வர போறான். அவனையும் ஒரு போட்டோ எடுத்தேன், போட்டோ விடல. அந்த நேரம் பார்த்து இது தகராறு என்னன்னு ரிப்பேர் பார்த்தேன். ஐயோ சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதே, எவ்வளவு நேரம்
இன்னும் முடியலையா? சும்மா இருக்க மாட்டேன். ஒரு பெரிய நீதிபதியோட மனைவி, ஒரு சின்ன வக்கீலோட அக்கா, இப்படி பட்டிக்காடா இருக்குதுன்னு பாக்குறவங்க நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் உன்னை மாத்தி அமைக்கிறேன். ஐயோ சாமி, இந்த ஐயோ சாமியை இந்த ஊரோட விட்டுடு. ஜட்ஜி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஐயோ சாமி பல்லு பூசேன்னு சொன்னா கோயம்புத்தூர் ஜில்லாவே திரண்டு வந்து உன்னை வேடிக்கை பார்க்கும். இப்ப பாரு எப்படி இருக்கேன். ஐயோ, ஏக்க குளிருதா? இல்லையே, பின்னையே இழுத்து போத்திக்கிற. கழுத்தெல்லாம் தெரியுது. தெரியக்கூடாதா? உனக்கு போட்டுக்க நகைய மத்தவங்க பாக்க வேண்டாமா? அதுக்காகவா நகை போட்டுக்கிறது? பின்ன எதுக்காக? ஒரு அமையன் ஜமயத்துக்கு உதவும் முன்னுதான். இத அங்க போய் சொல்லி வைக்காத. ஏன்னா உன்னை கட்டிக்க போறவர் இல்ல, சூதாடுறவர் இல்ல, நீதிபதி, நீதிக்கே அதிபதி. என்னம்மா, அவர் தம்பி கூட எனக்கு தெரியும். மட்ராஸ்ல இன்ஜினியர். அப்படியா? அதுவும் பெரிய பாக்க போய் பாக்கலாம். ஐயோ சாமி, நான் மாட்டேன். அப்ப நான் போய் பாத்துக்கா. அக்கா விஜயா. ஏமா, என்னாச்சு? அக்கா, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம். ஏன்? உன்னை கட்டிக்க போறவன் ஒரு கொலைகாரன். விஜயா! ஆமா அக்கா, அவர் கொலைகாரன். என்ன உணர்ற? உண்மையா தான் சொல்றேன். நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ அவ ஒரு பெண்ணை கழுத்த நெரிச்சு கொண்டதை கண்ணால பார்த்தேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவனை நான் எங்க காட்டி கொடுத்துருவேனோன்னு பயந்ததான் எங்க அக்காவை கட்டிக்கிறதுக்கு அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணிருக்கான். அதனாலதான் நிச்சயதார்த்தம் கூட வேண்டான்னு நேர கல்யாணத்துக்கே வந்துட்டான். நீங்க அந்த கொலைகாரனுடைய தம்பியா? ஒரு பெண்ணை கொலை செஞ்சவன் உங்க அண்ணனா? என்னால இதை நினைச்சு பார்க்க கூட முடியல. சுயநினைவோடதான் பேசுறேன். அந்த முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது உங்க அண்ணனை தவிர வேற யாரும் இல்ல. இதையே நீ முதிய சொல்லல. உங்க அண்ணன் முகத்தை நான் இப்பதானே பாக்குறேன். நீ பார்த்தது எங்க அண்ணன் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எது? என்ன சாட்சி? இந்த ரெண்டு கண்ணு சாட்சி, என் மனசு சாட்சி. உன் மனசும் கண்ணும் கெட்டு போயிருக்கு. ஏன் உன் மூளையே குழம்பி போயிருக்கு நான் சொல்றேன். இல்ல 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 அக்கா, எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துறக்கா. எனக்காக நீ எவ்வளவோ உதவி செய்திருக்க, எல்லாத்த விட இது பெரிய உதவியா இருக்கும். நிறுத்த சொல்லுக்கா, எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுக்கா. உனக்காக எதையுமே செய்ய நான் தயாரா இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கல்யாணம் நின்று போனதுக்கு அப்புறம் இனி ஒரு கல்யாணம் எனக்கு நடக்குமா? தாலி கட்ட போற சமயத்துல தடப்பட்டு போச்சுன்னு தெரிஞ்ச வேற ஒருத்தர் என்ன கட்டிக்க வருவாங்களா? எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம இருக்கணும்னா சொல்லு. நான் இப்பவே விட்டுறேன். அது இல்லக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. அம்மா, நீ படிச்சவ, உனக்கு தெரியாதா கல்யாணங்கிறது நாமா பார்த்து செய்துக்கிறது இல்ல, அது கடவுளுடைய சித்தம். யார் யாருடைய கழுத்துல முடிச்சு போடணும்னு இருக்குதோ அந்த முடிச்சு விழுந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. எனக்கு தாலி கட்ட போறவர் ஒரு கொலைகாரர்னு நீ என் கல்யாணத்துக்கு முந்தி வந்து சொல்ற. ஆனா ஒரு பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் கொலைகாரனா மாறி இருக்காங்க. அவர் என் கழுத்துல கட்ட போற தாலியின் பலன் அதை நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன் தம்பி. இப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்தது உங்க அண்ணன் உள்பட யாருக்குமே தெரிய வேண்டாம். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க போய் ஆக வேண்டியதை கவனிங்க. போங்க. வலது கால எடுத்து வச்சு வாம்மா.
ஜானகி. இவங்க தான் என்னுடைய பெற்றோர். சங்கர், இவன் தான் என்னுடைய தம்பி. இன்னையிலிருந்து வேளா வேளைக்கு இவனை ஒழுங்கா சாப்பிட வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. போங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நல்ல தெளிவு பிறந்திருக்கும் நினைக்கிறேன். எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே இல்ல? எப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனி அதை பத்தி பேச வேண்டாம். நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு பரிசுத்தமானது. ஆனாலும் எங்க அக்காவுடைய தலையெழுத்து பிடியாச்சு. என் தலையெழுத்து எப்படி ஆகும் பார்க்கலாம். விஜயா, சங்கர், நான் உங்க அண்ணனை பத்தி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்க வீட்டில் என்ன அனுமதிச்சு உபச்சாரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஊருக்கு புறப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். விஜயா, உங்க அக்காவே தேவனா போல் இருக்குது. அவளுக்கு படிப்பு இல்லைனாலும் நிமிந்து என் முகத்தை பார்க்கிற தைரியமாவது இருக்குது. என்ன பார்த்த உடனே நீ தலையை தொங்க போட்டுக்கிறிய. ஏன், என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலையா அவனுக்கு? இல்லைங்க, அவ எப்பவுமே ரொம்ப வெக்கப்படுறவ. ஜானகி, உன் தங்கச்சி மட்டும் இல்ல, நானும் சட்டம் படிச்சவன் தான். ஒரு காலத்துல நானும் வக்கீலா இருந்துதான் இப்ப நீதிபதியா வந்திருக்கிறேன். எனக்கு முகக்குறி நல்லா தெரியும். கல்யாண தன்னைக்கு கவனிச்சேன். உன் தங்கச்சி ஏதோ ஒரு கலவரம், சந்தோஷம் இல்லாத சாயல். ஏன் விஜயா, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? என்ன அப்படி கேக்குறீங்க? இல்லீங்க விஜயா, நீங்க யாரும் பேசக்கூடாது. கேள்வி கேட்கறதுன்னா கேட்கப்படுறது. விஜயா, பதில் சொல்ல வேண்டியது அவதான். சொல்லு விஜயா, சொல்லு. விஜயா, நீ ஒரு வக்கீல், இளமையும் ஆர்வமும் நிறைஞ்சு எதையுமே எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய துடிப்பான பருவம். இங்கே எப்படின்னா கோர்ட்ல அத்தனை பெரிய கூட்டத்துக்கு மத்தியில நீ எப்படி குரல் எழுப்பி கர்ஜிக்க போற? நோ நோ, யூ ஆர் கோயிங் டு பீ மிஸ் ஃபிட் ஃபார் திஸ் ப்ரொஃபஷன். நோ, யூ ஆர் தர்லி ராங். ஐ அம் அப்சல்யூட்லி ஃபிட் ஃபார் திஸ் ப்ரொஃபஷன். நான் உன்னை பாராட்டுறேன். அதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. அது எனக்கு புரியும். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. உங்களை எனக்கு பிடிக்கலையா? எங்க அக்காவோட கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிங்கிற கேள்விதானே? எஸ் எஸ், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட். விஜயா, ஏன் அழற? ஏன்? ஒண்ணுமில்லை, நாலு எழுத்து படிக்க தெரியாம நல்லது கெட்டது புரியாம நாட்டுப்புறத்துல கிடந்த எங்க அக்காவுக்கு இப்படி ஒரு கணவர் வந்து வாச்சாரேங்கிற எண்ணத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. டூ மச் ஆஃப் எக்ஸாஜரேஷன். நீ என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறம்மா. நான் ஊருக்கு புறப்படுறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாமே. இல்ல, நாளைக்கு மட்டும். காலடியிலயா? வெக்கல்ல உனக்கு. மீச எடுத்ததுக்கு அப்புறம் உட்காரியா? மீச இருக்கிறதுக்காக மதிப்பு கொடுத்து நில்லையா? நீ கட்ட தாலி தான் தொங்கலாம், அதுக்காக நீ தொங்க கூடாதியா? தோல்ல கைவை. அது தோல்ல கைவையா? புடிங்க. ஆனா படத்தை புடிங்க. சாப்பாடு என்ன இப்படியே
பிரார்த்தனையா? இல்லைங்க, இந்த மோதிரம் எல்லாம் நல்லா படத்துல தெரியட்டுங்க. மூஞ்சி போத்துரு, நல்லா தெரியும். எடியா, நல்லா வந்து சேரிங்க கிராக்கிங்க. படையா சிரிச்ச மாதிரி இல்லையா? ஏன் மச்சான், நம்ம வீட்டுல நாய கூட்டி வந்திருந்தா படத்துல நல்லா விழுந்திருக்கும். இல்ல ஒண்ணு போதுங்க, ரெண்டு ஏன் தரான் இல்லையா? ஏமா, நம்ம பஸ்ல வந்துங்க. நம்ம நீ பாக்கி சில்லற வாங்கினியா? நீ டிக்கெட் நீ தானே வாங்கின, சில்லற என்கிட்ட கொடுப்பாங்க. ஆமா, நான் கூட போட்டோ கடைக்கு ரெண்டு டிக்கெட் கொடுறான்னு கேட்டுக்கினேன். அவனும் கீழ்ச்சான் கூட்டான். யார் யார் ரெண்டு பேருன்னா, நானும் என் சம்சாரம் ஒண்ணு. ஏனுங்க ஒரு காப்பி உங்க கடையில மாட்டீங்க. எனக்கு வியாபாரம் நடக்கிறது பிடிக்கலையா? ஒரு காப்பி மூஞ்சிய என் கடையில மாட்ட சொல்றியா? சரிங்க, படத்தை நல்ல சவுக்காரம் போட்டு கழுவி கொடுத்து வாசல சோப் போட்டு கழுவி தர்ற. இவளை கூட்டி போ. ஏங்கறேன். சரிங்கறேன், வாங்குறேன். போவா பின்னாலேயே. இவனுக்கெல்லாம் ஒரு மீச வாய்க்கு மேல. என்னது, லைட்டு போட்டு போயிருந்தேன், இப்ப அணைஞ்சிருக்கு. சின்னது சொல்யூஷன் பாட்டு. அவன் யாரை கேட்டு சொல்யூஷன் தெரியல? சினிமாவில சான்ஸ் கிடைக்காம நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. இல்ல ஒண்ணு இல்லப்பா, பிசினஸ் எல்லாம் எப்படி இருந்து கேக்கலாம்னு வந்த. வேற ஒண்ணு இல்ல. என்னையாது புயல் தென்றலா மாதிரி உள்ள வருது, பகையாடிய உறவாடி கிடக்குறதுக்கா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. ஒரே தொழில் செய்யறோம், டார்க் ரூம்ல வேலை பாத்துட்டு இருந்தேன். உன் கடையில திடீர்னு ஒரு சத்தம் கேட்டதா? என்ன விஷயம் அது? அப்பா அப்பா, அப்பாவா உனக்கு இவரா? அப்பா ஏற்கனவே அவருக்கு பிசினஸ் கல்லு. இந்த லட்சணத்துல பைத்தியத்தை பொண்ணா பெத்துட்டாருன்னா போட்டோ வியாபாரத்தை விட்டுட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். யாருப்பா அந்த பொண்ணு, ஏன் உள்ள அடைச்சு வச்சிருக்கா? அது சனியா சினிமா பைத்தியம். சினிமா பைத்தியமா? என்ன சினிமா பைத்தியம்? நடிப்பு பைத்தியம். அன்னைக்கு இரடாமா போட்டோ எடுத்த உடனே கழுவி கொடுன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு இரடாமா டார்க் ரூம்ல பூந்துட்டு சொல்யூஷன் திருடி இருக்குது. சொல்யூஷனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் தம்பி? வயசான கொஞ்சம் தலை நடக்க கூடாது. உடனே அப்பா அப்பா நினைந்து சொல்யூஷன் திருடி. அப்பா அப்படி அப்படி தம்பி, குழந்தை பாசத்துல தாவுது. யோ, பாசத்தனியா தாவுது? கால ஆணி குத்தி இருக்கும், அதான் அப்பா அப்பான்னு தாவுது. நீ வேலையை பாத்துன்னு போயா? வேலையா? நான் பாக்குறதா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்த கஸ்டமர் எல்லாம் லபக் லபக்னு இழுத்துட்டு அப்புறம் என்ன எப்படியா வேலை செய்ய சொல்ற? முடிவா ஒரு டீ கடை வைக்கலான்னு யோசனையா? முதல்ல டீ கடை தான் வச்ச, முடிவாவும் அதையே வை. நீ டீ அடி, நான் வந்து குடிக்கலாம். போயா. குழந்தை எவனுக்கும் பயப்படாத, எதுக்கும் கவலைப்படாத, உங்க அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவார். பத்தையா அவங்க அப்பா கேக்குறேன்? மனுஷனா மடையான நீனு? ஆளிகாவ நேரத்துல மட்டும் அவனை பத்தி திட்டின எனக்கே கோவம் வரும். போயா, குப்பு போயா. குப்பா என்னது, இந்த பொண்ணு மேல அநியாயம் வாங்கி வச்சிருக்கான். போகும்போது என்ன இப்படி தடவி தடவி சொல்லிட்டு போறானே? ஜானகி, சங்கர விஜயா ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம், என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இல்ல? இரு இரு, ஒன்னு ஓங்கண்ண, அதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. விடுங்க, நீங்க ரசத்தை விடுங்க. அண்ணா, ரசம் ருசியோ ருசி. கொடி கொடி, எனக்கு சாம்பாரை விட்டு வர்றதுக்கே மனசு இல்ல. நிதானமா சாப்பிடுங்க, நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க.
உங்க சாப்பாட்டை சாப்பிடறதுக்காகவே நான் 100 வயசு வாழத்தான் போறேன். ஜனகி, நான் சொன்னதே போல சரியான சாப்பாட்டு ராமனாவே ஆகிட்டியா? நீங்க தான் சாப்பாட்டு ராமன். வந்து நான் சாப்பாட்டு லட்சுமணன். அன்னிதான் சமையல் சீதை. அறிவு கெட்டவனே, அவன் பேரே ஜானகி. அப்புறம் என்னடா சமையல் சீதை? ஜானகி புரியுதா? குழந்தை ஜாட மடைய அண்ணி பேரை சொல்லி பாக்குறான். ஐயோ, நான் பேர சொல்ல தப்பு தப்பு. இங்க பாரு, இவன் சொன்னான் ஏதாவது மாயமான கேட்டா அப்புறம் வம்புல மாட்டிக்குவோம். ஏன் நீங்க கேளுங்க, நீ எதுவா இருந்தாலும் நான் போய் கொண்டு வரேன். அண்ணே, ராமாயணத்துல மான தேடி லட்சுமணன் போய் இருந்தா பம்பே வந்திருக்காதுல்ல? கதை வரணுமேப்பா. எனக்கு கறி வரணுமே. நீ அடே வாய் பாத்துக்கிட்டே இருந்துட்டு. அண்ணா, எனக்கு அம்மா இல்லைங்கிற குறையையும் ஏக்கத்தையும் அண்ணி அடியோடு போக்கிட்டாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு ஆண்டவர வேண்டிக்கிறேன். ஏய், இப்படிப்பட்ட வார்த்தை உன் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை காலம் காத்திருந்து நான் இந்த முத்த கொத்தி எடுத்தேன்டா. நீங்க ரெண்டு பேரும் சொல்றதும் சரியில்லை. நான் தான் வழி தவறி சொர்க்கத்துல வந்து விழுந்துட்டேன். ஜானகி, நாட்டுப்புறம் நாட்டுப்புறம்னு நீயே சொல்லிக்கிறிய, என்ன அழகா நாட் போடுற. அப்படின்னா இப்ப ஷூவை கட்டி விட்டிய, அதத்தான் சொன்னேன். இது என்னங்க பிரமாதம்? நான் சின்ன வயசுல ஜட போட்டு வாழை நார வச்சு உருவாஞ்சுருக்கு போட்டு இப்படிதான் முடிஞ்சுக்குவேன். ஜானகி, படிப்பு வேற பண்பு வேற. படிப்பு ரத்தத்துல வந்து கலக்கிறது, பண்பு ரத்தத்திலேயே ஊர்றது. அப்பண்பு தான் நான் உங்ககிட்ட பாக்குறேன். நான் கேள்விப்பட்டது சரியா தான் இருக்கு. என்னது? கல்யாணமான புதுசுல சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்காரங்க அவங்க சம்சாரத்தை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்களாம். கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நான் புகழ்ந்துகிட்டே இருக்கிறேன். போதுமா? இருங்க, நான் கோட் எடுத்துக்கிட்டு வரேன். எனக்கு நான் ஒரு டின்னருக்கு போறேன். ராத்திரி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பரவாயில்லைங்க, நீங்க வர வரைக்கும் நான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். அது வேண்டாங்கிறதுக்காக தான் இப்பவே சொல்லிட்டு போறேன். எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிடு, வரட்டுமா? சரிங்க. மாறி வரும் சொசைட்டி, வாழ்க்கை பல வெரைட்டி, தேடுவது பியூட்டி, சேருவது டியூட்டி. மாறி வரும் சொசைட்டி, வாழ்க்கை பல வெரைட்டி, தேடுவது பியூட்டி, சேருவது டியூட்டி.
சொசைட்டி. வாழ்க்கை பல வெரைட்டி. தேடுவது பியூட்டி. சேருவது பியூட்டி. பாத்தியா, பகல்ல பெரிய மனுஷன், ராத்திரியில சின்ன மனுஷன். குடி கூத்தி இது கொலை ஒண்ணுதான் பாக்கி. அதையும் செய்திருப்பான், யாரு கண்டது? பாவம், இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. உயர்ந்த பதவியில இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு தாழ்ந்த புத்தி. இப்பேற்பட்ட ஐயோகியெல்லாம் பெரிய பதவி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இவனை சும்மா விடக்கூடாது. வாங்க, உடனே போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவோம். அது எதுக்கு? முதல்ல அவன் வீட்டுக்கு போய் விஷயத்த அந்த அம்மா கிட்ட சொன்ன என்ன? பெரிய இடத்து சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு பல பேருக்கு தெரியத்தான் போகுது. அப்ப அவன் சாயம் விழுக்கத்தான் போகுது. நல்லா இருக்க, ஒரு டின்னருக்கு போயிருந்தேன் சங்கர். நேரம் போறதே தெரியாம பேசிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு முந்திதான் காலா காலத்தை வீட்டுக்கு வர்றது கிடையாது, வேளா வேலைக்கு சாப்பிடுறது கிடையாது, அதை வீட்டுல கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. இப்ப ஒருத்தர் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் நானும் கேட்கறேன். இல்லைன்னா நீங்க எங்க போனா என்ன, எப்ப வந்தா எனக்கு என்ன? இதுக்கு முந்தி நான் கேட்டிருக்கேனா? புரியுதப்பா. என்னத்த புரியுது? அண்ணி பாபம், இமையோட இமை மூடாம மாடி ரூமுக்கு ஹாலுக்கும் அலையோ அலையன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் இருந்தா எது எக்கடு கட்டா நமக்கு என்னன்னு ஏர் கண்டிஷனை ஃபுல்லா போட்டுக்கிட்டு தூக்கமோ தூக்கம் தூங்கிருப்பாங்க. உங்க அண்ணியை தூங்கிருக்க வேண்டியதானடா. நான் தான் போகும்போது சொல்லிட்டு போனே. என்னத்த சொல்லிட்டு போனீங்க? ஆமா தம்பி, உங்க அண்ணன் சொல்லிட்டு தான் போறாங்க. வேலைக்கு ஓனா சாட்சி, புருஷன் இல்ல விட்டு கொடுப்பீங்களா? டோன்ட் லா, ஐ சே டோன்ட் லா. அண்ணா, சூரியனுக்கு முந்தி எழுந்திருக்கிறவங்க, அது அஸ்தமிச்ச பிறகு உட்காராதவங்க, 8 மணி நேர வேலை கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்காதவங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு பல மைல் தூரம் நடக்கிறவங்க அண்ணி, அவங்களுக்கு இனிமே நீங்க சமம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவ்வளவுதான். சரி சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ அட்ஜஸ்ட்மெண்ட், யூ மஸ்ட் ரிப்போர்ட் ஹர் ப்ராம்ப்ட்லி. எஸ் சார், எஸ் சார். தம்பி என்ன சொல்லிட்டு போறாரு? இந்த மாதிரி நடந்துகிட்டா என் கைய கால முறிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு போறான். ஐயோ, முரட்டு பிள்ளையா இருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமே நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும், உங்ககிட்ட அன்பா நடந்துக்கணும் சொல்லிட்டு போறான். அதானே பாத்த. ஜானகி, ஜானகி, என் பேனா எங்கம்மா? இந்தாங்க, மை போட்டுக்கிட்டு வந்தேன். வெரி குட். என்ன மாத்தி போட்டுக்கிட்டீங்களே? ஓ, ஏதோ ஞாபகம். ஜானகி, என்னுடைய அன்றாட கடமைகள் எல்லாம் நீயே செய்து கோர்ட் ஒண்ணு மட்டும்தான் என் ஞாபகத்தில் இருக்க முடியாது செய்துட்டேன். ஏம்மா, எனக்காக நீ இவ்வளவு செய்யறிய, உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்னங்க இது? பொம்பளைங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறதுக்காகவே ஆண்டவன் காட்டியிருக்கிற கடமைகள் தானே இதெல்லாம். இதுக்கு போய் விலை பேச முடியுங்களா? வெல் செட், வெல் செட். ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? நான் என்ன, என் தங்கச்சி மாதிரி காலேஜ்லயா படிச்சேன். பாத்தீங்களா, தங்கச்சி நிதும் ஞாபகம் வந்தது. அவளுக்கு ஒரு கடுதாசி போனு இருந்தேன், மறந்தே போச்சு. கொஞ்சம் எழுதி தரீங்களா? ஐ அம் வெரி சாரி. என்ன மன்னிச்சுக்கம்மா, எனக்கு வேலை இருக்குது. தம்பி கிட்ட எழுதி வாங்கிக்க. வரட்டுமா? ஹலோ.
தம்பி. அண்ணி. தம்பி. என்ன அண்ணி? ஏன் கலங்குறீங்க? ஒண்ணில்ல, நேற்று ராத்திரி எனக்காக உங்க அண்ணங்கிட்ட நீங்க பேசுனதை நினைச்சு பார்த்தேன். அண்ணி, அலங்கோலமா கிடந்த இந்த வீட்டை ஆலயமாக்கி அதுல நீங்க ஒரு தெய்வமா இருக்கீங்க. உங்களை நான் துதிக்காம இருக்க முடியுமா? இல்ல தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கோபுரத்தின் உயரம் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அண்ணே, அப்பா இல்லாத குழந்தைகளுக்காக அண்ணனையும் அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக அண்ணியையும் ஆண்டவன் படைச்சிருக்கான்னா அதுக்கு நான் ஒரு உதாரணம். எங்க அண்ணனுக்காக நான் ரத்தத்தை கொடுப்பேன்னா எங்க அண்ணிக்காக நான் உயிரியே கொடுப்பேன். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. என்ன எதுவுமே பேச முடியாம பண்ணிட்டீங்களே. தம்பி, ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. நீ விஜயாவுக்கு ஒரு கடிதாசை எழுதணும். என்ன எழுத போறீங்க? நீங்க எழுதுங்களே, சொல்றேன். வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்குதா? சரி சரி, நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, நான் எழுதிக்கிட்டே வரேன். என்ன நீ இது வெக்கமா இருக்க? சரியா போச்சு. இதுல என்ன வெக்கம்? தங்கச்சிக்கு தான் லெட்டர் எழுத போறீங்க. அன்புள்ள வக்கீல் தங்கச்சிக்கு. வெறும் தங்கச்சிக்கு போதும். சரி, அன்புள்ள வெறும் தங்கச்சிக்கு உன் அக்கா எழுதியது. நலம். இருங்க இருங்க, நானும் அவரும் உங்க அத்தானும். அத்தானா? அது யார் அது? வேற யாரு, கடுதாசி எழுதுறவர் தான். ஓஹோ, எனக்கு அப்படி ஒரு டைட்டிலா? வெரி குட் வெரி குட், சொல்லுங்க. நான் இங்க சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் இருக்கேன். இருக்கேன். நீ என் பக்கத்துல இருந்து என்ன பார்த்து பெருமைப்படுறதுக்கு இல்லையேங்கிற ஒரே ஒரு குறைதான். எனக்கு கிடைச்ச இந்த சொர்க்கம் உனக்கும் கிடைக்கணும். ஏன், எல்லா பெண்களுக்குமே கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அவங்களும் உங்க அத்தானும் உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க. உடனே பதில் போடு, அவ்வளவுதான். பதில் போடு, அவ்வளவு. ஓ அண்ணி, அணி உங்க உத்தரவோட நான் ஒரே ஒரு வரி எழுதிக்கிட்டுமா? தம்பி, அப்படி கேக்குறீங்க, நிறைய எழுதி போடுங்க. குழந்தையமா வண்டியில் கட்டுவ. மகளே மகளே, யார் நீ? மகளே மாமனாவா இருக்க முடியும்? பெத்த மகளே, மானத்தை வாங்காத. ஐயா, போய் சொல்ல, நீ ஏன் பெத்த பண்ணல? போட்டோக்காரர் யாரும் ஒரு அயக்கு என்ன அபகரிக்க பாக்குறான். போட்டோக்காரர் பெத்தவனியே இல்லங்கிற போட்டோக்காரர். ஏய், அப்பரையே தரகரா, இதா வைத்தியம். அன்னைக்கு நானா ஏத்த கடக்கார குப்புசாமி வந்தான், அவன் அப்பா அப்பான்னு. இது நிஜ அம்மா வந்திருக்காரு, அவர் அப்பா இல்லன்ற. யோ, இழுத்து போய் அத்த. வந்தாதானுங்க? குடியா ரெண்டு முதுகுல. மகளே நல்லா கவனிச்சு பார். பகையாளி போட்டாவும் உறவாடிக்கு எடுக்க வந்த பகல் வேஷக்காரா. நீயும் உன் சேலையும் குருகுலம் பக்காரா. சொல்யூஷன் திருடி, பைத்தியக்காரி மாதிரி வேஷம் போட்டு திருட வந்ததும் இல்லாம ஆடி மாசம் வரைக்கும் அழகான முகம். அவர் என்ன கேமராவில போட்டோ எடுக்கிறதுக்கு முந்தைய என் இரு கண்களால அவரை படம் பிடிச்சிட்டேன். என் இருதயத்துல எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இனிமே கல்யாணங்கிற கலர் கொடுக்க வேண்டியதான் பாக்கி. நான் உன் பொண்ண கல்யாணம் பண்ணி போறேன். நீயாயா உடியா? அத்த உடுவேன். ஐயா, என்ன தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேங்க, அங்க போலீஸ்காரங்க வந்து. ஆமாங்க, உங்க மச்சில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. தங்கச்சி உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்லிச்சுங்க. அப்படியா? சரி சரி, நீ கடையை பாத்துக்க. யோ, பொண்டாட்டி பாத்துக்கியா? மை ஸ்வீட் ஹார்ட் பிஜி, நலம் நலம் வாழ்க. என் அண்ணனுக்கு வேண்டாதவர்கள் யாரோ கட்டி விட்டிருக்கும் கதையை நம்பிக்கொண்டிருக்கும் நீ, உன் அக்காவின் கடிதத்தை படித்த பிறகாவது அண்ணனை பற்றி சரியாக தெரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். அக்காவை பார்ப்பதற்காக ஒரு முறை இங்கு வந்தால் அப்படியே நானும் உன்னை பார்த்தது போல இருக்கும். அல்லது நீ விரும்பினால் நானே உன்னை வந்து பார்க்கிறேன். சங்கர், அந்த கெட்டவன் போடுற ரெட்ட வேஷத்துல ஒரு வேஷத்தை தான் நீ பார்க்கற. அந்த குலகாரனை பத்தி என்ன எழுதினாலும் நான் நம்ப மாட்டேன்.
ஒரு கிளாட் நியூஸ். நீ கோயம்புத்தூர் போயிருந்தப்போ ஒரு கொலையை பார்த்ததா சொன்ன? ஆமா சார். அப்புறம் உங்க அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து அந்த கொலகாரனுக்கு தான் அந்த அக்கா வாழ்க்கப்பட்டிருக்கு, அவர் பேர்ல உடனே நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொன்ன. ஆமா. அதுக்கு நான் என்ன சொன்னேன், அப்பவே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும்னு கேப்பாங்க. அது மட்டுமல்ல, எந்த ஆதாரத்தை கொண்டு நீங்க அந்த முடிக்கு வந்தீங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவே, வீணா போய் வம்புல மாட்டிக்காதேன்னு. அப்ப உன்னை நான் தடுத்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா, இல்லைன்னா இப்ப அந்த ஜட்ஜி உண்மையில ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. இன்னி பேப்பர் பாத்தியா? இல்லையே. அந்த கொலையை செய்தவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனுக்கு சமீபத்துல தான் கல்யாணம் ஆச்சா. இத பாரு போட்டோ வந்திருக்கு. இது என்ன சார் அநியாயம்? இவர் என் ஃப்ரெண்டு பானுவோட புருஷன், நீங்க கல்யாணத்துக்கு கூட போயிருந்தேன், இதுல ஏதோ மோசம் நடந்திருக்கு சார். சரி, மேட்டர் போறாம படி, நான் போய் அட்டன் பண்றேன். இது என்ன கொடுமை? யாரோ செய்த கொலைக்கு யாரையோ தண்டிக்கிறதா? கூடாது, அநீதி வெற்றி அடைய கூடாது. பானுவோட கணவர் நிரபராதி நிரூபிச்சு அவ மாங்கல்யத்தை காப்பாத்தே தீரணும். பைத்தியக்காரி, உன் சிநேகிதியோட கணவர் நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா உன் அக்காவோட கணவர் தான் கொலகாரனுங்கிறத நீ உறுதிப்படுத்தி ஆகணுமே. கூட படிச்ச சிநேகிதியோட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக கூட பிறந்த சகோதரியோட மாங்கல்யத்தை பறிக்க போறியா சொல்லு. இல்லக்கா இல்ல, இதனால உன்னுடைய வாழ்க்கை பறிக்கப்படுங்கிறத நான் மறந்துட்டேன். அதோட நீ வக்கீலுங்கிறதையும் மறந்துட்டேன். விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கும் போது என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்ட? என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலும் பேச்சிலும் செயலிலும் இந்த பட்டத்துக்கு இழுக்கு ஏற்படாத வகையில் நடந்து கொள்வேன், அதோடு அதன் புனித தன்மையையும் பெயரையும் காப்பாற்றி அந்த தொழிலின் பாதையில் இருந்து விலகி படித்த படிப்பை குறுக்கு வழியில் துர்ப்பிரவேசம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தாயே, அந்த சத்தியத்தை மறந்து பந்த பாசத்தில் கட்டுப்பட்டு நீதியை சாகரிக்க பாக்குறியா? அக்கா புருஷங்கிறதுக்காக குற்றவாளியான அவனை காட்டிக் கொடுக்காம மறைச்சு நீதியை கொண்ட கொலைகாரிங்கிற பட்டத்தையும் நீ ஏத்துக்க போறியா சொல்லு விஜயா சொல்லு. இல்ல, ஒரு காலம் சட்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன், நடக்கவே மாட்டேன். விஜயா, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன். உனக்காக நான் வேண்டிக்காத தெய்வம் இல்ல, கும்பிடாத கோயில் இல்ல. அப்படி உன் மேல நான் பாசம் வச்சிருந்ததுக்காக இப்ப என் கணவரையே நீ பழி வாங்க போறியே, இது உனக்கு அடுக்குமா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு கெட்டிக்கார வக்கீலுங்கிற பெயர் வாங்க போறியா? இல்ல நன்றி கெட்ட பாவிங்கிற அவன் சொல்லு காணாக போறியா? சொல்லு, உனக்கு எது தேவை? நீதியை கண்டு அப்போதெல்லாம் கொந்தளிச்ச உன் நெஞ்சு இப்ப அக்காவை நினைச்சு குமுறுதே, அதையே குற்றங்களிலே மன்னிக்கவே முடியாது. கொடிய குற்றமான கொலையை உன் கண்ணாலேயே பார்த்துட்டு அந்த கொலைக்காக அநியாயமா ஒரு நிரபராதியின் உயிர் குடிக்கப்பட்டு அதனால உன் ஆரோக்கியத்தோடின் மாங்கல்யம் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நீ ஒரு வக்கீலா இந்த உலகத்தில் நடமாட போறியா? அப்படி ஒரு வாழ்வு உனக்கு தேவையா? என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பெண், பாசத்துக்கு கட்டப்பட்ட ஒரு பைத்தியங்கிறத நிரூபித்துட்டியே. விஜயா, நீ ஒரு பெண், உனக்கு பாசம் தான் பெருசு. நீ ஒரு வக்கீல், உனக்கு நீதிதான் பெருசு. இல்ல, பாசம் தான் பெருசு கிடையாது, நீதிதான் தெய்வம், என்தான் உயிர், சட்டம் தான் மூச்சு, சட்டம் தான் வாழ்வு. கடவுளே கடவுளே. என்ன செய்வேன், என்ன செய்வேன்? கோயம்புத்தூர் பாசம்ங்கிற மலைப்பாம்போட நீ போராடத்துக்கு வேண்டிய மனோபலத்தை ஆண்டவன் உனக்கு வேண்டிய அளவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். God bless you my child. இந்த கேஸ் விஷயமா உனக்கு எப்போ என்ன உதவி தேவைனாலும் நான் செய்ய தயார். Thank you sir. Wish you success. வழி தெரிஞ்சிருக்கு, எப்படியம்மா இருக்க, நல்லா இருக்கியா?
உக்கார், நீ பேசிக்கிட்டு இருந்தா காப்பி கொண்ட. உக்கார் வந்தியா, உக்காருமா. புறப்பட்டு வரதா ஒரு ட்ரங்கால் போட்டிருந்தா நான் ஸ்டேஷனுக்கு கார் எடுத்து வந்திருப்பேனே. திடீர் பிரயாணம், ஒரு கேஸ் விஷயமா இங்க வர வேண்டியிருந்தது. அப்படியா, சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? கிரிமினல் தான். இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முந்தி சோபாங்கிற ஒரு பெண்ணு கொலை செய்யப்பட்டாளே. அந்த கொலையை செய்ததான் ராகவன்கிற ஒரு ஆளை சந்தேகப்பட்டு போலீஸ்ல கைது செய்திருக்காங்க. அந்த நிரபராதி தரப்புல அப்பீர் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கேன். வெரி குட். இதுக்காக தான் மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கியா? அப்போ அந்த ராகவன் உனக்கு ரொம்ப வேண்டியவர் நினைக்கிறேன். ஆமா, என் கூட படிச்ச ஒரு பெண்ணோட கணவர் தான் அந்த ராகவன். ஐ சீ. அவரை நிரபராதியை நிரூபிச்சு விடுதலை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். ஜானகி, உன் தங்கச்சி உன்னை பாக்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறான்னு நினைக்காத. பின்ன ஒரு கேஸ் அட்டன் பண்ண வந்திருக்கா, அதோட உன்னையும் பார்க்கலாம்னு வந்திருக்கிறான். ஏன் விஜயா, அப்படியா? ஆமாக்கா, முக்கியமான கேஸ். ஒரு வருஷம் தான் ஆகட்டுமே, அது வரைக்கும் நீங்க தான் தங்கி இருக்கணும். என்னங்க அம்மா, இது உன் வீடு, இங்க நான் பியூன். பிரசிடென்டே எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் பியூன் தொடுத்து வேற சொல்லணுமா? தங்கள் சித்தம் என் பாக்கியம். பாத்தியா விஜயா, உங்க அத்தானோட குறும்ப புருஷ சீக்காளியா இருந்து செத்து போறேன்னு சொன்னா கூட சரதான் போயான விட்டுருப்பாமா. ஆனா குற்றவாளி இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனை நான் காப்பாத்துறேன். அப்புறம் நான் எதுக்குமா இந்த உலகத்துல நீ நியாயம் எல்லாம் எதுக்காகமா? இனிமே தான் என்னுடைய கடமையை ஆரம்பிக்க போது. இந்த பாரு, பிச்சை எடுத்தாவது உன் புருஷனை நான் காப்பாத்துல. காப்பாத்துறமா, உங்களுக்கு வேண்டாம். அழாத பானு, அழாத. இப்ப என்ன ஆயிடுச்சு? சோதனை வந்திருக்கு, அதுல வெற்றி அடையணும். அடையவோ. ஏமா, நீ எப்படி இங்க? பேப்பர்ல படிச்சேன், வீட்டுக்கு போனேன். இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. மிஸ்டர் ராகவன பார்த்து சில விவரம் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படின்னா? ஆமா, நான் தான் உங்களுக்கு வைக்கேன் மிஸ்டர் ராகவன். பாத்தியம்மா, ஏழைக்கு உதவியும் உண்மைக்கு வெற்றியும் எங்கிருந்தாவது கிடைக்குமா? மிஸ்டர் ராகவன், கொலை செய்யப்பட்ட ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி? நானும் சோபாவும் ஒன்னா படிச்சோம். ஒரு நாள் அவ என்ன காதலிக்கிறதா சொன்னா எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அம்மா, நான் உன்னை சகோதரியா நினைச்சுதான் அன்போட பழகினேன். அதை நீ தவறா எடுத்துக்கிட்ட. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை விட்டுடுன்னு சொன்னேன். ஆனா அவ விடல. தினமும் ஒரு காதல் கடிதம் எழுதி எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதை இப்படியே விட்டு வச்ச ஆபத்துன்னு உடனே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சோபா கொலை செய்யப்பட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரங்க என் வீட்டுக்கு வந்து சோதனை போட்டாங்க. அப்போ சோபா எனக்கு எழுதின காதல் கடிதங்கள்ல இப்படியே ஒன்று விடுபட்டு போய் அவங்க கைக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு என் மேல சந்தேகப்பட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. சோபாவுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க, ஆஷான்னு பேரு. உக்காருங்க, இத வந்துட்டேன். சாரி பத்தி, பரவாயில்லை. ஆஷாங்கிறது நான் தான். நீங்க? விஜயா, மிஸ்டர் ராகவனுடைய வக்கீல். கொலை செய்யப்பட்ட சோபாவை பத்தி சில முடியா? தயவு செய்து சொல்லுங்க. மாட்டேன். வீணா என்ன தொந்தரவு செய்யாதீங்க, போங்க இங்க இருந்து. பிளீஸ் பிளீஸ். துரோகி. என்னாச்சு? அங்க போய் உட்காருங்க. சரிங்கம்மா.
சரி அம்மா ஒரு நிமிஷம் சரி ஒரே வருஷம் என்னது சரி என் தங்கச்சியோட மாங்கல் நோம்புக்கு இப்பதான் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். அப்போ என் மகனுக்கு மாங்கல்யோ? இத பாருங்க, எனக்கு முதல்ல வேண்டியதெல்லாம் என் மச்சன விடுதலைதான். அது வரைக்கும் நீயோ உங்க பொண்ணை இந்த பக்கம் தலை காட்டக்கூடாதாமா. பேசாம கூட்டி போயிடு. கேஸ் நல்லபடியா முடிஞ்சது, அதுதான் கல்யாணத்தை வச்சுக்கோ. இல்ல நீயும் மாங்கல்ய விரதம் இருக்கதான் போற. அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னையில இருந்து நான் விரதம் இருக்கிறேன். தங்கச்சி, மாங்கல்ய நோம்புக்கு வேண்டிய சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டமா. சம்பிரதாயப்படி எல்லாம் சரியா இருக்காடு ஒரு தடவை பாத்துருமா. தங்கச்சி, வாங்க போகும்போது இதனுடைய பெருமை எனக்கு தெரியல, வாங்கிட்டு வரும்போதுதாமா இதனுடைய மகிமையே எனக்கு புரிஞ்சது. பெண்களே ஒரு புதிர். ஆமாமா, ஒரு பொண்ணு உடம்புக்கு முடியாம இப்பவோ புறவோன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா, அம்மா உனக்காக நீ ஆண்டவரை வேண்டிக்கான்னு எல்லாரும் சொன்னப்போ அவைக்கா தெரியுமா ஏதாவது ஆயிட்டா தான் பூவளம் போக வேண்டி வந்துருமேன்னு அப்ப கூட கணவனுக்காகத்தாமா வேண்டிக்கிட்டா. பெண்களுக்கு உயிர் தாமா உடம்பு இருக்குது, ஆனா ஆன்மா தாலியை கட்டின புருஷன் கிட்டதாமா இருக்கு. தங்கச்சி, தாலி இருக்குதே, அதை போடும்போது தான் அழகில் மயங்கித்தான் புருஷன் போட்டிருக்காருன்னு தங்களை பத்தியே பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது போகும்போது தாமா அவர் இல்லையே போயிட்டாருன்னு. ஒரு வாரம், ஒரே வாரம். உனக்கு செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன விஜயா? ராகவன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்சது. அப்படியா? அப்புறம் என்னம்மா பயப்படாத, பானு நீதி தூங்குறதில்லம்மா. ஏன் தெரியுமா? அதுக்கு தன் பயம் அதிகம். இந்த காலத்து மனுஷன் எங்க தன்னையும் கொருடுவானு முன்னெச்சரிக்கையா முடிச்சுக்கிட்டே இருக்குதுமா. அப்படியா கவலைப்படுற? சரி, நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் 100 வருஷத்துக்கு வாழணும். நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட நெடுங்காலத்துக்கு நீ வாழணும். எழுந்திருப்பா. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தாலி நோம்பு இல்லையா, அதோட உங்க அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சதால ஏற்பட்ட ஆனந்தம். வரம்மா வாங்க. விஜயா, என்னம்மா இன்னைக்கு? அக்கா, இன்னைக்கு தான் முதல் முதலா நான் கோர்ட்ல வாதாட போறேன். நீயா? ஏக்கா அப்படி கேக்குறேன்? அக்கா, முதல் முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்பதான் எடுத்து எடுப்புலயே எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்ன நீயா இன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பூனை மாதிரி நழுவி போறேன். ஏமா அப்படி? பரவாயில்லை, இன்னைக்கு மாங்கல்ய நோம்பு, நல்ல நாள். முதல் முதல்ல நீ எடுத்திருக்கிற இந்த வழக்குல நான் தோல்வி அடையணும்னு வேண்டிக்க.
ஆமாக்கா, உண்மையாத்தான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்? நீ எதையோ மறைக்கிறேன். உன் மனசு திறந்து உள்ளத சொல்லு. நீ ஏன் தோல்வி அடையணும்? ஏன்? எனக்கு வெற்றி கிடைச்சா அதுல உன்னுடைய வேதனையும் துக்கமும் கண்ணீரும் அடங்கியிருக்கு. அக்கா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா உன் கழுத்துல கட்டப்பட்டு 100 வயசுக்கு வாழணும்னு நீ நோம்பிருந்து வேண்டிக்கிட்ட உன்னுடைய மாங்கல்ய பலத்துக்கே சவால் விடுற வழக்கு நான் எடுத்திருக்கேன். அக்கா, ஒரு நிரபராதியை விடுதலை செய்யறதுக்கும் அந்த விடுதலைக்காக உண்மை குற்றவாளியான உன் கணவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் தான் இன்னைக்கு நான் வழக்காட போறேன். இப்ப சொல்லு, உன்னுடைய பூவையும் பொட்டையும் மஞ்சளையும் மாங்கையும் பறிக்கக்கூடிய இந்த வழக்கு நடத்த போற எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்லு. உன்னால முடியுமா? சொல்லுக்க முடியுமா? முடியும். அக்கா, என் கணவர் ஒரு மனித தெய்வம். அந்த தெய்வம் கொலகாரரா இருக்க முடியாது, முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை உடைக்க ஆண்டவனால கூட முடியாது. விஜயா, இந்த வழக்குல நீ தோத்து போகணும்னு நான் வேண்டிக்கிட்டா பரிசுத்தமான என் தாலி பலத்துக்கு நீ கட்டின பந்தயத்துல நான் போயிட்டதாயிடுண்டி. நான் நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும்னு என் கணவர் ஏன் நெத்தியில் இட்ட அதே குங்குமத்தால ஓன் நெத்தியில வெற்றி திலகம் இடுவேன். அக்கா, இல்லன்னா என் கணவர் நிரபராதி இல்ல, குற்றவாளிதான், கொலகாரர் தான் நிச்சயம் ஆயிடுண்டி. நில்லடி. அக்கா, நான் உன்னை வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருந்தா ஆசீர்வாதம் வாங்காம இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. என் மேல ஆன விஜயா, நீதியின் வெற்றியில உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி என் தாலியின் பலத்துல எனக்கும் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. நீதிக்கும் தாலிக்கும் ஏற்பட்ட இந்த போராட்டத்துல வெற்றி அடைய போறது நீயா இல்ல நானான்னு பாத்துருவோம். நீ நீதிக்கே போராடு. எழுது. அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னபடி இன்னைக்கு நானும் கோர்ட்டுக்கு வந்து என் கணவருக்கே எதிரா நீ வாதாடுற அந்த கண்கொள்ளா காட்சிய பார்த்து பார்த்து நான் பூரிச்சு போக போறேன். நீ புறப்படு. வருடம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கே ராகவன் என்ற பெயருள்ள நீர் திட்டமிட்டு சோபா என்ற பெண்ணை கொலை செய்வதற்காக கடத்திச் சென்றதாகவும் அவள் கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்போ 364, 302 ஆகிய செக்ஷனின்படி தண்டிக்கக்கூடிய குற்றம் செய்திருக்கிறேன். ராகவன், உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றச்சாட்டிற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? கணம், நீதிபதி அவர்களே, நான் நிரபராதி. மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், நீங்கள் வழக்கை ஆரம்பிக்கலாம். எஸ்கியூஸ் மீ யுவரானர், இந்த வழக்கை தாங்கள் விசாரிப்பதை நான் ஆட்சேபிக்க வேண்டிய நிலையில் இருப்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம்? ஐ எம் சாரி யுவரானர், இந்த கொலை வழக்கில் தாங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக நான் கருதுவதால் தங்களை ஒரு முக்கிய சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் கோர்ட். நான் சாட்சியாக மாறி இந்த வழக்கை வேறு நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மேல் கோர்ட்டின் உத்தரவு பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? அதற்கு நான் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன் யுவரானர். ஆல் ரைட், வழக்கை 10ஆம் தேதிக்கு ஒத்தி போடுகிறேன். அதற்குள் மேல் கோர்ட்டின் உத்தரவுக்கு ஏற்பாடு செய்யவும். ஜானகி, விஜயா வல்ல, அவளுக்கு நம்ம கூட வர வெக்கமா இருக்கலாம், வேதனையா கூட இருக்கலாம். ஷீ இஸ் ஜஸ்ட் அ சைல்ட்.
கோர்ட்டுக்கு வரும்போது தான் தனித்தனியா வந்தாலும், வீட்டுக்கு போகும்போதாவது சேர்ந்து போகலாம். போய் அவளையும் கூட்டிட்டு வா. போ ஜானகி, போய் கூட்டி. என்னம்மா அது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் நீதிபதி மாத்திரம் இல்லம்மா, உங்க அக்காவுடைய கணவர். அவரை போய் வேண்டாமா, எங்களால உங்க குடும்பத்துல எந்த விதமான குழப்பமும் இல்லாமா. ஆமா விஜயா, நாங்க வேற வக்கீல் பாத்துக்கிறோம். ஏன் பானம், நீ கூப்பிட நான் வந்தேன். ராஜு, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் விட போறதில்லை. நான் வழக்காடுறது உங்களுக்காக இல்லை, நீதிக்காக. நீதிக்கு முன்னால குடும்பமாவது குழப்பமாவது எல்லாம் அப்புறம் விளக்கமா சொல்றேன். விஜயா, அக்கா உனக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரம்மா, வா வீட்டுக்கு போலாம். குற்றவாளி அல்ல என்று நான் பின்னால் போவதற்கு இந்த விசாரணை உதவி செய்யும் என்று நம்புகிறேன். Objection overruled. Yes, proceed. Mr. Sundaram, உங்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாத சோபா உங்களை காட்டி கொடுத்து விடுவதாக மிரட்டினார். அவள் இருப்பது ஆபத்து என்று நினைத்த நீங்கள் அவளை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்தீர்கள். கடத்தி சென்றீர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு. சைரேக பதியாதபடி கழுத்தில் துணியை போட்டு இலக்கி. ஆமாம், சோபாவை கொலை செய்தது நீங்கள் தான். இது கட்டுக்கதை, கற்பனை. இந்த போட்டோவில் ஆஷா சோபாவுக்கு மத்தியில் தாங்கள் இருப்பது கூட பொய்யா? இவரான இந்த போட்டோவை தாங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், இது மிஸ்டர் சுந்தரம் தான். இவரான இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. சோபா கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோர்ட்டிலிருந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஜட்ஜ் மிஸ்டர் சிவராமனை என் காரில் அழைத்துச் சென்றேன். அவரை அவர் வீட்டில் விட்டுவிட்டு பிறகுதான் என் வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். இதை ஏன் இவ்வளவு குறிப்பாகவும் ஞாபகமாகவும் சொல்லுகிறேன் என்றால், அன்றுதான் என் திருமணத்திற்கு தேதி நிச்சயிக்கப்பட்டது. இதை என் டைரியில் குறித்து வைத்திருக்கிறேன். இவரான இந்த கொலை வழக்கில் வீணாக என்னை சம்பந்தப்படுத்தி நீதிபதி ஸ்தானத்திலிருந்து என்னை இறக்கி சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொலை குற்றத்தையே சாட்டி என் குடும்ப கௌரவத்திற்கும் சமூக அந்தஸ்திற்கும் களங்கம் விளைவித்ததற்காக மிஸ் விஜயா மீது நான் மான நஷ்ட வழக்கு போட போகிறேன். அதற்கு முன்பே நான் உங்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப் போகிறேன். குற்றவாளி ராகவனை பற்றி இந்த கொலை வழக்கு டிஃபென்ஸ் தரப்பு குறுக்கு விசாரணையினால் திசை மாறி செல்கிறது. தேவையில்லாத இந்த விசாரணையை கோர்ட்டாரின் குறிப்பிலிருந்து நீக்கிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் எங்கே குறிப்பு எழுதி கொண்டிருக்கிறேன் இல்லையே? மிஸ் விஜயா, குற்றம் சாட்டப்பட்டவரின் சார்பில் குறுக்கு விசாரணை செய்யும் உரிமையை நீங்கள் குதர்க்கமாகவும் தவறாகவும் பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க முடியாது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன். அண்ணா, என்ன சங்கர், எரஞ்ச கோர்ட்ல நீங்க தான் கொலகாரன்னு சொல்லி நீதிபதி ஸ்தானத்திலிருந்தே விஜயா உங்களை இறக்கினால நீங்க ஏன் மறுப்பு சொல்லல? சங்கர்,
நீயா இந்த கேள்வியை கேட்கிற? நான் தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? ஒருத்தன் ஒரு பெண்ணை கழுத்தை நினைச்சு கொன்னதை தன் கண்ணாலேயே பார்த்தா விஜயா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க. கல்யாணத்து அன்னைக்கு உங்களை பார்த்ததும் நீங்க தான் அந்த கொலைகாரன்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த பார்த்தா. ஆனா அண்ணி அதுக்கு இடம் கொடுக்கல. நான் அவருடைய வாயை அடைச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்தப்புறமும் கூட அவங்கள கொலகாரமா தான் நினைச்சா பார்த்தா. அதனாலதான் நீங்க கூட ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு கேட்டீங்க. ஒரு பிரபல நீதிபதி, அதுவும் தன் உயிருக்குயான அக்காளுடைய கணவன் கூட பார்க்காம அவன் உங்க மேல கொலை குத்த சுமத்தி இருக்கான். அண்ணா, நாளுக்கு நாள் அவருடைய கை ஓங்குது. நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறையுது. தம்பி, நீங்களுமா உங்க அண்ணன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. என் கணவர் நீதிபதிங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர் நிரபராதிங்கிறதோ. ஏன் தம்பி, அவரோட குடும்பம் நடத்துற இந்த கொஞ்ச நாள்ல நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல பாதி கூட இத்தனை வருஷமா அவர் பக்கத்துல இருக்கிற உங்களால தெரிஞ்சுக்க முடியலன்னா இந்த கொடுமைக்கு நான் என்ன? அண்ணி, இட்ஸ் ஆல் ரைட் ஐசே. ஜானகி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துறேன். இருங்க, காபி சாப்பிட்டு போங்க. தம்பி, நீ சாப்பிடுப்பா. ஹலோ, நான் பானு பேசுறேன். நீங்க யாரு? ஆஷா. ஆமா பானு, ஒரு சந்தோஷமான செய்தி. என் தங்கச்சிய கொலை செஞ்சது உங்க புருஷன் இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கருவளி, நான் இப்பவே போய் அவசரப்படாதீங்க. இப்ப போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ராத்திரி 8 மணிக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தா உண்மையான கொலகாரனை பத்தி சகல விவரங்கள் அடங்கிய ரிகார்டுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறது நாம் ரெண்டு பேரும் நேரில் பேசிக்கோ. நீங்க மட்டும்தான் வரணும். ஜாக்கிரதே. ஆகட்டும். இந்த நேரம் பார்த்து அண்ணன் எங்கேயோ போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? 6:00 ஆகுது. ஐயோ, 8 மணி வரைக்கும் நான் எப்படி காத்துக்கிட்டு இருப்பேன்? சரி, இங்க இருக்கிறத விட அங்கேயே போய் காத்துக்கிட்டு இருக்கணும். அவளை விட்டு வச்சா நமக்கு சாபு. புடிச்சது நல்ல வேலை, வெறும் மயக்கம் தான். இந்த பொண்ணு விலாசம் இருக்குது, நானே கொண்டு போயிட்டுறேன். வீட்டில் யாரு? யாரையும் காணும். அம்மா, அம்மா, அம்மாவுக்கு என்ன ஆச்சுங்க? தெருவில் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹேண்ட்பேக்ல இருந்த விலாஸ் சீட்டை பார்த்து நான் தான் இங்க கொண்டு வந்தேன். சாதாரண மயக்கம் தான், சீக்கிரம் தெரிஞ்சிடும். நான் வரேன். நீங்க யாருங்க? ஜட்ஜ் சுந்தர். அம்மா, நான் வேலைக்காரி அலமையில பேசுறேன். பானுவோட கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசுங்க. அவங்க மயக்கமா இருக்காங்க. அவங்க அண்ணன் கூட வீட்டுல இல்லீங்க. என்ன மயக்கமா இருக்காங்களா? இதோ வந்துட்டேன். இன்னும் போகலையா? ஏன் கதவு பண்ணீங்க? அட பாவி,
உங்க அண்ணா வந்து பாருங்க. சாந்தி குடுப்ப ராஜு. எப்படிமா எப்படிமா பண்ண சொல்றேன் ராஜு? பானு அந்த பாவி கொலை செய்தப்போ நான் போட்டோ எடுத்திருக்கேன். சோபாவை கொண்ட அதே ஆளுதான் பானுவையும் கொண்ட அவன் அந்த போட்டோவில் இருக்கான். என்னம்மா அது? பலகாரனோட முதுகு தான் தெரியுது, முகம் கொஞ்சம் கூட தெரியலையம்மா. கடவுளே, நான் போட்டோ எடுத்த நேரத்துல அவன் பின்பக்கமா திரும்பிட்டான், அதனாலதான் முதுகு மட்டும் விழுந்திருக்குது. மேற்கொண்டு பிளாஷ் அடிக்க முடியாம போயிடுச்சு. ஏம்மா பிலிம் தீந்து போயிருக்கு, கடைசி பிரேம் தான் இது. என்னம்மா நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி கோட்டை விட்டியம்மா? கவலைப்படாத ராஜு, இந்த கொலையை சங்கர் கூட அவர் கண்ணால பாத்திருக்காரு. ராஜு அப்படி இல்ல. ஏம்மா என் உருவம் உன் கண்ணுல தெரியுது. இது ரெண்டும் ஆச்சரியம். என் உருவம் கூட தான் உன் கண்ணுல தெரியுது, கண்ணே ஒரு கண்ணாடி தானே. அப்படின்னா பானுவோட கழுத்தை நெரிச்சு கொண்டப்போ எதிர இருந்த அந்த கொலகாரனுடைய உருவம் அவ கண்ணுல பதிஞ்சிருக்கும்ல? சபாஷ் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. என்னம்மா அது? தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், நீங்க போகலாம். தேங்க்யூ சார், ரொம்ப பிரியமா சாப்பிடுவீங்களே. சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்ல? சாப்பிடுங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சுந்தரம். மிஸ்டர் சுந்தரம், ஐ எம் வெரி சாரி. தர்மசங்கடமான சூழ்நிலை, என்னுடைய கடமையை நான் செய்ய வந்திருக்கிறேன். சோபா, பானு, வேலைக்காரி அலமேலு ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பந்தமாக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். ஜனகி தைரியமா இருமா. விஜயா அக்காவுக்கு ஆறுதல் சொல்லுமா. தயவு செய்து எனக்காக யாரும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். தம்பிட்ட சொல்லுங்க, பி ஹாப்பி. மீதி மறையானை மீதி வழி சென்றதம்மா, அங்கை நெஞ்ச பெருங்கோயில் நினைவிழந்து வாடம்மா. தங்கை
சட்டத்தில் பாசம் தன்னை மறந்து ஏங்குதம்மா கொண்டே இருந்து வாடுதம்மா பாட்டோடு ராகம் இங்கே மோதுதம்மா மோதுதம்மா ஒன்றே உறவை மறக்க வைக்கும் நீதியின் முத்தம் ஒரு தாயின் மக்களுக்கு ஒன்றே ரத்தம் அந்த உறவை மறக்க வைக்கும் நீதியின் முத்தம் தாலிக்கும் தர்மத்துக்கும் பகைமையா தாலிக்கும் தர்மத்துக்கும் பகைமையா குல தர்மமே சட்டத்துக்கு அடிமையா இங்கே மோதுதம்மா மோதுதம்மா சம்சார கோவிலுக்கு அவனே தெய்வம் தங்கை தன்னோடு பிறந்ததனால் அவளே தெய்வம் சம்சார கோவிலுக்கு அவனே தெய்வம் தங்கை தன்னோடு பிறந்ததனால் அவளே தெய்வம் தீபமே தெய்வத்துடன் மோதுமா தீபமே தெய்வத்துடன் மோதுமா அது மோதினால் கோவில் உள்ளம் வாழுமா இங்கே மோதுதம்மா தாளம் பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா பார்த்து கொண்டே இருந்து வாடுதம்மா மிஸ்டர் ராகவன் கிரிமினல் ப்ரொசீஜர் 494 செக்ஷன் படி அரசாங்க வக்கீல் இந்த வழக்கை வாபஸ் செய்து கொள்ள விரும்பி கோர்ட்டாரின் சம்மதம் கேட்டு மனு செய்திருக்கிறார் அந்த மனுவை நான் ஏற்றுக்கொண்டு உம்மை விடுதலை செய்கிறேன் ரொம்ப நன்றிங்க சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் சுந்தரம் என்கிற நீர் ஒரே சமயத்தில் இரட்டை கொலைகள் செய்து இபிகோ 302 செக்ஷன் படி கடுமையாக தண்டிக்கப்படுகிற அளவுக்கு கொடுமையான குற்றங்கள் புரிந்திருக்கிறீர்கள் மிஸ்டர் சுந்தரம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் ஒரு குற்றமும் செய்யாதவன் யுவர் ஆனர் இந்த வழக்கில் எனக்காக நானே வாதாடுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆல்ரைட் மிஸ் விஜயா தோற்றத்தில் ஒரு மனிதனை போல் இன்னொரு மனிதன் இருக்கக்கூடும் அல்லவா அப்படி என்றால் குரலும் ஒரே மாதிரியாகவா இருக்கும் நீங்கள் விகட கச்சேரி கேட்டது இல்லையா பறவைகள் பிராணிகள் மனிதர்கள் இப்படி பல சப்தங்களை விகடக்கவை உண்டாக்கி காட்டுவாரு அதே போல் என் தோற்றத்தில் இருக்கும் அந்த போலி மனிதன் என் குரலை கேட்டு பேசி பேசி பழகி பயிற்சி பெற்றிருக்கிறான் என்று நான் கூறுகிறேன் இதை நீங்கள் மறுக்கிறீர்களா என்னை குற்றவாளி என்று கூறும் நீங்கள் என் வீட்டில் ஏன் தங்க வேண்டும் நீங்கள் குற்றவாளிதான் என்று நிரூபிக்கவும் அதற்கு தகுந்த ஆதாரங்களை கண்டுபிடிப்பதற்காகவும் தான் நான் உங்கள் வீட்டில் தங்கினேன் ஓ
வெரி குட், வெரி குட். அதற்கட்டும் பானுவை நான் ஏன் கொலை செய்ய வேண்டும்? பானு உங்களை ஆஷாவுடன் பார்த்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக ஒரு சாட்சி ஆகி விடுவாள் என்று பயந்து அவளை நீங்கள் தீர்த்து கட்டி இருக்கலாம். ஏன், நீங்கள் கூடத்தான் என்னை ஆஷாவின் வீட்டில் பார்த்ததாக சொன்னீர்கள். இவ்வளவுக்கும் நீங்கள் என் வீட்டிலேயே இருந்திருக்கிறீர்கள். உங்களை மட்டும் நான் ஏன் கொலை செய்யவில்லை? நீங்கள் முயன்றிருக்கலாம். தர்மம் தடையாயிருந்து என்னை காப்பாற்றியிருக்கலாம். உங்களை காப்பாற்றிய அதே தர்மம் நிரபராதியான என்னையும் நிச்சயம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தர்ம தேவதை என் தாரியை காப்பாற்றிய தீர்வா? ஆர்டர், ஆர்டர். வரானர், இது என்ன கோர்ட்டா? இங்கு நடப்பது கொலை வழக்கா இல்லை குடும்ப விவகாரமா? இனி பார்வையாளர்கள் கோர்ட் நடவடிக்கையில் குறுக்கிட்டால் உடனே வெளியே அனுப்பப்படுவார்கள். பானு கொலை செய்யப்பட்டதை சங்கரும் பார்த்ததாக சொன்னே, அவரும் ஒரு சாட்சி தானே? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், மிஸ்டர் சங்கருக்கு ஏற்கனவே கோர்ட் சம்மன் அனுப்பியிருக்கிறது. அவரை காணவில்லை, போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. என் தம்பியை காணவில்லையா? என்ன நடிக்கிறீர்கள்? நீங்கள் தப்பி ஓடிய போது உங்கள் தம்பி உங்களை பின்தொடரவில்லை? இல்லை, சங்கருக்கு ஏதோ ஆபத்து. என் தம்பியை காப்பாற்றுங்கள், சங்கரை காப்பாற்றுங்கள். அண்ணா, தம்பி. பிறகு அந்த ஆள் வழியில் குறுக்கிட்ட ஆற்றில் இறங்கி மலமளவென்று நீந்த ஆரம்பித்தான். அப்போதுதான் அவன் நிச்சயமாக என் அண்ணன் இல்லை, வேறு ஒரு ஆள் என்ற முடிவுக்கு வந்தேன். எப்படி? என் அண்ணனுக்கு நீந்த தெரியாது. அது மட்டுமல்ல, அவன் என்னை அடித்து மயக்கமடையும். என் அண்ணாதான் தாயாகவும் உண்டியாகவும் இருந்து என்னை பாசத்துடன் வளர்த்து பாதுகாத்தான். யுவர் ஆனர், என் அண்ணா பனித்துளியைப் போல் பரிசுத்தமானவர். என் அண்ணா தர்மரை போல் நீதியும் நேர்மையும் நிறைந்தவர். அப்படிப்பட்ட என் அருமை அண்ணாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. மிஸ்டர் சுந்தரத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒரு ஆசை நாயகிங்க. மிஸ்டர் சுந்தரத்தோடு உங்களுக்கு எப்போது பழக்கம் ஏற்பட்டது? அவர் வக்கீல இருந்தப்போ ஒரு கேஸ் விஷயமா நான் அவர் வீட்டுக்கு போனேங்க. அப்படியே ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ஆல் ரைட். அப்படி இருந்தும் அவர் பத்தி ஆயிட்டாரு. என்ன கட்டிட்ட கேவலம்னு சொல்லி எங்கேயோ இருந்து கிராமத்து பெண்ணு கட்டிட்டு வந்துட்டாருங்க. இவ்வளவு செஞ்சுட்டு இந்த கொலைகளை செய்திருக்கிறார். பயங்கரமான சமூக விரோதி. ஆகவே இபிக்கு 2 செக்ஷன் படி உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனை அளித்து இத்தகைய தீய சக்திகள் சமூகத்தில் மேலும் பரவாமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிறகு வீதியில் மயங்கி விழுந்த அந்த பெண்ணை நான் தான் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போனேன். அப்பொழுதுதான் என் கைரேகை அந்த பெண் மீது பதிந்திருக்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டு என்னை குற்றவாளி என்று முடிவு கட்டுவிட்டனர். யுவரானர், மீண்டும் கூறுகிறேன், நான் நிரபராதி. கணம் கோர்த்தார் அவர்கள் என்னை விடுதலை செய்யும்படி கேட்டுக் கொள்கிறேன். இந்த வழக்கில் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும். 3 கொலைகள் செய்திருக்கார். எங்க தப்புறது? நிச்சயம் தூக்கு தண்டனை தான். விஜயா, விஜயா, ஏம்மா? ஏ அக்கா, மரத்தோட ஒரு துண்டு எடுத்து கோடாரிக்கு காம்பா போட்டு அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்துறது மாதிரி நீ என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சதின் பலன் உன் வாழ்வுக்கே நான் பரீட்சை வச்சுட்டேன். நீ இல்லம்மா, உனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அவன் போட்ட முடிச்ச யாராலையும் அவிழ்க்க முடியாது. என் கல்யாணத்தன்னைக்கு சொன்னேனே, எப்ப இருந்தாலும் உன் வாழ்வுக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் இந்த கல்யாணமே வேண்டான்னு நான் அப்பவே சொன்னேன். என் தாலியின் பலன் எதுவாயிருந்தாலும் அதை அனுபவிக்க தயாரா இருக்கேன்னு நானும் அப்பவே சொன்னேனே. அதே தாமா இப்பவும் சொல்றேன். அக்கா, ஒருவேளை உன் கணவருக்கு விரோதமா தீர்ப்பு சொல்லிட்டா
அதுக்கப்புறம் உன் முகத்துல நான் எப்படி விழிப்பேன்? அந்த கோலத்தை என் கண்ணால பாக்குறதுக்கு முந்தி இந்த இடத்தை விட்டு நான் போயிடுறேன். பைத்தியம், உனக்கு நான் செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு. விஜயா, சின்ன வயசுல பொம்மை கல்யாணம் நடத்தி உனக்கு வேடிக்கை காட்டுவேனே. இப்போ நிஜமாவே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாத்துறேன். அதுக்கப்புறம் நீ இப்போ இந்த நிலைமையிலேயா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? இந்த நிலைமையில தாமா நான் உனக்கு கண்டிப்பா கல்யாணம் செய்து வைக்கணும். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் செய்துகிட்டு உன் புருஷனோட என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது நான் பட்ட மரமா நின்னா நல்லா இருக்குமா? அதனாலதான் இப்பவே வேண்டாக்கா, இந்த பாவிக்கு கல்யாணம் ஒரு கேடா. வேண்டாக்கா, என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. தங்கச்சி, நீ என் வயத்துல பிறக்காத ஒரு குறைதான். இவ்வளவு காலமா இல்லைன்னாலும் இப்ப சொல்றேன், நான் உனக்கு அக்கா இல்லை, அம்மா. உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு போயிடணுங்கிறது தான் உன்னுடைய தாயின் கடைசி ஆசை. அதை நிறைவேற்ற உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது? சங்கர் தம்பி வந்ததும் உடனே உங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன். இனி கண்ணீருக்கு அவசியம் இல்லை, அதனால எந்த பலனும் இல்லை. நீங்களா? உங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தேன். எதுக்காக? உங்களுக்கு எங்க அண்ணனுக்கு இருந்த ரகசிய உறவு எனக்கு தெரியும். எங்க அண்ணனுக்கு நீச்சல் நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தும் தெரியாதுன்னு கோர்ட்ல சொன்னேன். ஏன், எப்படியாவது எங்க அண்ணனை காப்பாத்திடலாங்கிற ஒரே ஆசை. கடைசியா இந்த முயற்சியிலேயாவது வெற்றி அடைவேன்னு நினைக்கிறேன். எந்த முயற்சி? எங்க அண்ணன் தூக்கில தூங்கி எங்க அண்ணி உதவி ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டு பீரோவில் அவ்வளவு வைர நகைகளும் லட்சக்கணக்கான ரூபாய்களும் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை வச்சு எங்க அண்ணன் தப்பி வரதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? உங்களை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அந்த விஜயா மாதிரி நீதிக்காக உங்க அண்ணனையே தியாகம் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, இத பாருங்க, இப்ப சொல்றேன், உங்க அண்ணன் எனக்கு போட்டிருந்தாக்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு ராத்திரியே அவர் ஜெயிலியன் தப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அவர் தப்பி வந்ததும் ஒரு தனி விமானத்துல எங்கேயாவது அயல் நாட்டுக்கு போறதுக்கும் திட்டம் போட்டிருக்கேன். அருமையான திட்டம். ஆனா விமானத்துக்கு சொந்தக்காரன் லட்சம் ரூபாய் கேக்குறான், அவளுக்கு நான் எங்க போவேன்? கவலைப்படாதீங்க, எங்க எஸ்டேட்ல இருந்து காப்பி வித்த பணம் 2 லட்சம் ரூபாய் நேத்து தான் வந்திருக்கு. அவ்வளவையும் புது நோட்டா நான் பீரோல வச்சிருக்கேன், சாவி கூட எங்கிட்டதான் இருக்கு. அப்படின்னா நீங்க இப்பவே போய் 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இங்கே வந்துருங்க. நீங்க வர்றதுக்குள்ள உங்க அண்ணனும் நானும் ரெடியா இருப்போம். ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்ன? அண்ணி அண்ணனை பாக்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களையும் உங்க கூட அனுப்பி வைக்கட்டுமா? போயஸ், நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. ஏ, என்ன எதிர்பார்க்கலையா? அது வந்து நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன ஜானகி, தம்பி உங்ககிட்ட சொல்லல, நான் ஜெயில இருந்து தப்பி வர்றதுக்கே அவன் தான் உதவி செய்தான். நீங்க ஜெயில இருந்து தப்பி வர்றதுக்கு உங்க தம்பியே உதவி செய்தாரா? அது மட்டும் இல்ல, நீ நானும் தனியா ஒரு பிளேன்ல யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஒரு அயல் நாட்டுல போய் தலைமரமா வாழறதுக்கு அவன் தான் ஏற்பாடு செய்திருக்கான். இன்னும் வரல, ஃபூல், என்ன வர சொல்லிட்டு அவர் கிடக்குற? நீங்க யாருங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க ஒரு சாதாரண மனிதர் இல்ல, கடவுளுக்கு அடுத்த இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சட்டத்தினால சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்திருக்கீங்க. இது கேவலம் இல்ல, காவல்காரனே தோட்டத்துல திருடின கதையா? உங்க வீட்லயே நீங்க திருடுறீங்களே, இது நியாயமா? ஜானகி, என்ன எப்படிப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன்? ஒவ்வொரு நிமிஷம் உயிரோட போராடிக்க. அதே மாதிரி ஒரு பக்கம் என் தாலி பாக்கியத்தோடையும் இன்னொரு பக்கம் என் தங்கச்சியோடையும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு கொலைகாரர், நம்ம கல்யாணத்தனிக்கே என் தங்கச்சி சொன்னா, அதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும்
என் கணவர் நிரபராதியை நேர்மையானவர்னு சொல்லி சொல்லி என் தங்கச்சியோட தர்ம யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்ததவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பார்த்து என்ன கேப்பா? அவ கேக்குறாளோ இல்லையோ நான் கேக்குறேன். நீங்க கொலை செய்யலன்னா ஏன் ஜெயில இருந்து தப்பி வந்தீங்க? ஏன் நான் உங்க சரீரத்துல பாரு, உயிர்ல பாரு, எங்கிட்டயாவது இப்பவாவது உண்மைய சொல்லுங்க. நீங்க குற்றவாளி தானா, கொலைகாரர் தானா சொல்லுங்க. ஆமா, நான் குலகாரனே தான். ஜனகி கிட்ட வராதீங்க, வராதீங்க. நேரமாச்சு, புறப்படு. மாட்டேன், நானும் வரமாட்டேன், உங்களையும் போக விட மாட்டேன். நீங்க ஜெயில இருந்து தப்பி வந்துட்டீங்க, ஆனா இங்க இருந்து தப்ப முடியாது. நீங்க நிரபராதின்னு தான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையை நாசமாக்கிட்டீங்க. ஏற்கனவே மூணு உயிர்களை கொன்ன நீங்க இப்ப நீதியே கொலை செய்யறதுக்கு நிச்சயமா நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீங்க என்னுடைய கணவர்ங்கிற சுயநலத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை சமூகத்துல விட்டு வைக்கிறதே பாவம். இப்ப நீங்க போலீஸ் சரணடைய போறீங்களா இல்ல நான் போன் பண்ணிட்டுமா? அக்கா, உன் கணவர் மட்டும்தான் குற்றவாளின்னு நான் சொன்னேன். இப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே கெட்டவங்கன்னு புரிஞ்சு போச்சு. உன் கணவர் எப்படிப்பட்டவர்னு கடவுளே உன் கண்ணுக்கு நேரம் காட்டிட்டாரு. இப்ப நீங்களா போலீஸ்ல சரணடைறீங்களா இல்ல நான் போன் பண்ணட்டுமா? நான் போன் பண்றேன். நீதாண்டி எனக்கு யமன் தம்பி, என்ன இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு லேட்டா வர்ற? உங்க அண்ணி என்ன நம்பவே மாட்டேங்குது. அண்ணி மட்டுமா? என்ன சொல்ற? சொல்லல, கேக்குறேன். நீ யாரு? அண்ணன்டா. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குது. நீ யாருங்கிறது சொல்லு, சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்லு. Thank you.
பண்ண இல்ல. உண்மை சொல்லு, நீ யாரா? மிஸ்டர் சங்கர் வாங்க சார், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நெருப்பு கண்ணையா சங்கர், கையில் இருக்கிற க்ளவுஸ் எடு. சார், இவன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியும். இவன் ஒரு பழைய கேடி, ஒரு கேசு விஷயமா இவனை பல இடங்கள்ல தேடிக்கிட்டே இருந்தோம், கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு வீட்டுல பதுங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டு அப்படியே போய் அந்த வீட்டை சூழ்ந்துகிட்டோம். இதைய தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு இவனை நெருப்ப வச்சு காதலியோட தப்பிச்சு ஓடிட்டான். அப்ப ஏற்பட்ட காயம்தான் இது. அதனாலதான் இவனை நெருப்பு கண்ணைன்னு சொல்றீங்களா? ஆமா, தன்னை போலீஸுக்கு யாருன்னு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அண்ணன் மாதிரி ரப்பர் மாஸ்க போட்டு ஊர்ல இருந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டே இருந்திருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கிறான். இவனை எப்படி இங்க பிடிக்க முடிஞ்சது? இவன் மேல சந்தேகப்பட்டு இவனை பிடிக்கணுங்கிறதுக்காக ஆஷா கிட்ட போலி நாடகம் ஆடிட்டு அவ வீட்டை விட்டு வெளியில வந்தேன். அப்போ நீ போய் சைக்கிள் எடுத்துட்டு போ. இதுதான் நடந்தது. ஆமா, சங்கர் சொன்னபடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன். அவங்களும் ஆஷாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டாங்க. டே டபுள் பாவி, காட்ட முஞ்சாடாது, திருப்பிடாத. இந்தடா, ஒரே மாதிரி ரெண்டு மூஞ்சியை படைச்சா இடைஞ்சல் ஏற்படும் சொல்லி தாண்டா ஆண்டவன் வேற வேற மூஞ்சியா படைச்சிருக்காரு. இப்ப என்னையே எடுத்துக்க, என்ன மாதிரி இன்னொரு மூஞ்சி இருந்தா என் புல பிரடா ஆவறது. நல்லா இருந்த எதுவோ அதை நீ தைரியமாக சொல்லலாம். நான் ஒரு பழைய கேடி, ஜெயில இருந்த ஒன்ன ராத்திரி தப்பிச்சுக்கிட்டேன். போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டே வந்தாங்க. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், அங்கதான் ஆஷா இருந்தா. ஆஷா ஆஷா என்ன காப்பாத்துமா, என்ன காப்பாத்துமா அப்படின்னு கெஞ்சின. பார்த்த சுந்தர மாதிரியா இருக்குத அப்படின்னா. அதான் ரவன், சுந்தரா என்ன மாதிரியா இருக்கிறாங்க? யாரவன் யாரு? இப்ப ஜட்ஜு முன்ன வக்கீல், ஒரு கொள்ள கேஸ்ல எனக்காக ஆஜராகும்படி அவங்கிட்ட போய் கேட்டேன். என் கேஸ்ல நியாயமான பாயிண்ட்ஸ் இல்லைன்னு எடுத்துக்க மாட்டான்ட்டா. எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன்னு கேட்கலையே. ஏ, மசிய வலை கூட வீசி பார்த்தேன், மசிய மாட்டான்ட்டா. அதோடைய அவுட்டா, அதோடைய அவுட்டா. கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து கம்பி எண்ணெய் வச்சு விட்டான். என் வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பழி வாங்காம விட மாட்டான்டான் அன்னைக்குதான் சபதம் எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ சரியான ஆள் கிடைச்சிருக்கிற. உன்னை வச்சுதான் அந்த பழியே தீர்க்க போற. சம்மதம்னா காப்பாத்துறேன், முடியாதுன்னா காட்டி கொடுத்துருவேன். என்ன சொல்ற அப்படின்னா? சரிதான், இப்ப என்ன கட்டு போச்சு? போலீஸ்ல இருந்து தப்புறோம், புதுசா ஒரு பொண்ணு கிடைக்குது, சொகுசான வாழ்க்கை கிடைக்குது. ஆல் ரைட், அடிச்சு விடுறான். அந்த சுந்தரத்துக்கு என்ன மாதிரியே முகத்துல நெருப்பு காயம் உண்டான்னு கேட்டேன். தாண்டா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. அந்த சுந்தர முகம் மாதிரியே ரப்பர் மாஸ்க் முகம் மூடி செஞ்சு மாட்டிக்கிட்டேன். கையில இருந்த காயத்தை மறைக்கத்தான் உர மாட்டிக்கிட்டேனே. அதுக்கப்புறம் அந்த சுந்தர மாதிரியே பேச பழகுன, நடக்க பழகுன, அவன மாதிரியே டிரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டேன். இப்போ ஐயா ஜட்ஜ், ஜட்ஜ் சுந்தரம், பக்கா ஜட்ஜ் சுந்தரம். ஆஷாவை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு போனேன், நைட் கிளப்புக்கு போனேன், உல்லாசப்படுத்திக்கு போய் குட்டிச்சு கும்மாளம் போட்டேன். எல்லாரும் நான் தான் ஜட்ஜ் சுந்தரம் நம்பிட்டாங்க. எப்படி எப்படிங்க ஐயா குடிச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் அந்த ஆஷாவோட தங்கச்சி சோபா இருந்தாலே குட்டி நல்லா இருப்பா. அவ என்னடா இந்த ராகவனை காதலிச்சா? ஆனா அந்த ராகவ அவளை காதலிக்கலன்றத அவன் எழுதின லெட்டரை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டனே. விடுவனா அவளையும் தொட்டு பார்த்தேன், ஆனா அவ சீறிட்டா. என்கிட்ட இப்படி வாலாட்டுன, நீ முகமூடி மாட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்துறத போலீஸ்ல சொல்லிடுவேண்ணா. ஆஹா ஆஹா, ஆபத்து! இவளை விட்டு வச்ச ஆபத்து தீர்த்து கட்டிட வேண்டியதான் முடிவு பண்ணேன். ஆஷா கிட்ட சொன்ன. அவ என்னடா, தங்கச்சி இருந்தா தான் வாழ்க்கை பாழா போயிடும் தீர்த்து கட்டுன்னுட்டா. கொல்றதான் கொல்றிய, வீட்டுல ஏன் கொல்ற? வெளியே கொண்டு போய் கொல்லு. ஜட்ஜு சுந்தரத்து மேல படிய போட்டுருவோம்டா. திட்டம் போட்டோம், மாஸ்க மாட்டிக்கிட்டேன், குறிப்பிட்ட இடத்துக்கு சோபாவை வர சொல்லி ராகவ எழுதின மாதிரி ஒரு லெட்டர். நான் முன்னாலேயே அங்க போய் காத்திருந்தேன், டைய கலட்டின, கழுத்துல மாட்டி இருக்கி போட்டோமா. ஆனா அந்த அப்பாவி பையன் ராகவ மாட்டிக்கிட்டான். அவனுக்காக வாதாட விஜயம் வந்திருக்கலாம்னு கேள்விப்பட்டோம். ஆஷா சோபாவோட ஜட்ஜ் சுந்தரம் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ செட்டப் பண்ணோம்.
விஜயாவை அந்த போட்டோவை பார்க்கும்படியா செஞ்சோம். விஜயா கையில அந்த போட்டோ சேர்ந்துடுச்சு. ஏத்து விஜயாவுக்கு வெறிய எனக்கு ஜட்ஜ் பதவியில இருந்து. ஆனா கோர்ட்ல சுந்தரம் கை ஏறிடுச்சு, விஜயா கை இறங்கிடுச்சு. மார்வேஷத்துல இருந்து ஆஷா பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. உடனே திட்டம் போட்டேன், பானுவுக்கு போன் பண்ணு, சரியா 8 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி. எதுக்கு எதுக்கு ஜட்ஜி சுந்தரம் மாதிரி இருந்த என்ன பார்த்துட்டு அந்த பானு குழப்பம் அடையட்டுமேனு. பாவி பொண்ணு 6 மணிக்கா வந்து சேருவா, அந்த நேரம் பார்த்து டிஃபன் சாப்பிட மாஸ்க கழட்டிட்டு நான் நிப்பேன். என்ன பார்த்துட்டு பயந்தவ வெளியே ஓட, அங்க ஒரிஜினல் ஜட்ஜ் சுந்தரத்தை பார்த்துட்டு நான் நினைச்சு பயந்து மயக்கம் போட்டு விழுக, அவன் தூக்கி அவனை கார்ல போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனான். தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவனுக்கு முன்னாடியே அவன் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு நின்னேன். ஜட்ஜ் சுந்தரம் பானுவை கொண்டாந்து படுக்க வச்சுட்டு போயிட்டான். எப்படி சந்தர்ப்பம், அறைக்குள்ள போனேன், கதவை தாப்பா போட்டேன், திடீர்னு வேலைக்காரி வந்துட்டான். ஆனா கொஞ்ச நேரம் மயக்கமா கிடக்கட்டுமே கையில கிடத்த பூஞ்சட்டி எடுத்து வீசுனே, அல்பா இது பொக்குன்னு போயிடுச்சு. பானுவையும் தீத்து கட்டிட்டேன். விஜயா வந்தா போட்டோ பிடிச்சா சுந்தரம் தான் குலகாரன்றத நிரூபிச்சாச்சு. சங்கர் வந்தா முகமூடிய காப்பாத்திக்கிறதுக்காக ஓண்டேன், விடாம துரத்திக்கிட்டேன், வந்தா பொறுமை இழந்த பின்னால இருந்து ஒரே ஆட்டி அவ்வளவுதாங்க. கண்ணகன், இப்பொழுது நீர் கொடுத்த ஒப்பு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சுய உணர்ச்சியோட சொன்ன. சோபா, பானு, அலமேல் ஆகிய மூவரையும் கொலை செய்த குற்றத்திற்காக கண்ணையன் குற்றவாளி என்று தீர்மானித்து அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். அவருக்கு உடந்தையாக இருந்து கொலைக்கு சதி திட்டம் போட்ட குற்றத்திற்காக ஆசாவும் குற்றவாளி என்று தீர்மானித்து ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கலங்க உண்டு பண்ணிக்கிட்டு இருந்த நெருப்பு கண்ணீரை பிடிச்சிருக்க முடியுமா? நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றிமா. ஒழுந்தியால் உங்களை குற்றவாளி என்று சொன்னதற்காக வருந்த வேண்டாம் என்று நண்பர்கள் சார்பில் நான் ஆஜராகி கேட்டுக் கொள்கிறேன். விஜயா அப்படி சந்தேகப்பட்டிருக்கா விட்டால் உங்கள் மாதிரியா இருந்த உண்மை குற்றவாளி அகப்பட்டிருக்க மாதிரி என்றுதான் நன்மைக்கு.